வேண்டத்தக்கதறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் பரிசு ஒன்று உண்டெண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மாணிக்க வாசக பெருமான் உற்சவராக வளம் வர இருக்கின்றார். வடம் பிடித்து வருபவர் நம்முடைய டாக்டர் சுதா சேஷயன் அம்மா அவர்கள். வாராத மாணிக்கமாக வந்து திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரை நினைவு கூர்தல் பொருட்டு கொஞ்சம் வாசகம். சமயக்குறவர்கள் நால்வர்களில் ஒருவர் இவர். திருவாத ஊரர் ஆளுடைய அடிகள் என்று அழைக்கப்படுபவர். பெருந்துறை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் என சிவப்பிரகாச சுவாமிகள் அவர்களால் நால்வர் மணிமாலையிலே பாடப்பட்டவர். இறைவனே இவருக்காக எழுந்தருளி வாதாடியுள்ளார். நமச்சிவாய வாழ்க என்கின்ற சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திரு அண்ட பகுதி, மகளிர்க்காக திருவெம்பாவை, திருவம்மானை, திருப்பொற்சுண்ணம், திருச்சாளல், திருப்பூவல்லி, திருத்தெல்லேனம், திருவுந்தியார், தசாங்கம், அது மட்டுமல்லாது அன்னை பத்து தொடங்கி யாத்திரை பத்து வரை பாடிய அருளாளர் பெருமான் மாணிக்க வாசகர். அம்மாணிக்க வாசகரை நம் அகத்திலே இருப்பதற்கு நாம் தயாராவோம். அது மட்டுமல்லாது 500க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை உள்ளடக்கிய மையமாக திகழ்கின்ற எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும், மனோவாக்காயம் என்பார்கள். இப்படியும் சொல்லலாம், இவை மூன்றும் புனித தவமாக இருந்தால் பதவிகள் தானே தேடி வரும். அப்படி திரிகரண சுத்தியுடன் இருக்கின்ற பெருமைக்குரியவர் டாக்டர் சுதா சேஷயன் அவர்கள். இவருடைய பதவியையும் கூட தவமாக செய்து கொண்டிருக்கின்ற அற்புதர் இவர். எழுத்தாளராக இவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். வீட்டுக்குள் நூலகம் இருக்கும், ஆனால் இவருடைய வீடே நூலகம் என்று சொல்லலாம். சிறுமியாக தந்தையுடன் சேர்ந்து நூல்கள் அடுக்கி வைத்தவர். இன்று அவர் எழுதிய நூல்களும் அந்த நூலகத்திலே அமர்ந்திருக்கின்றன. உலகின் பிரபலமான தகவல்களை ஒருங்கிணைத்து வைக்கப்பட்டிருக்கும் நூல் பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா என்பது. இது மூல நூல், 20,000 பக்கங்களுக்கும் மேற்பட்ட ஆங்கில நூலாகும். இதனுடைய சுருங்கிய வடிவம்தான் பிரிட்டானியா கன்சைஸ் என்சைக்ளோபீடியா. அதன் தமிழாக்கத்தை ஆனந்த விகடத்தின் குழுமத்துடன் இணைந்து சிக்காகோவில் இருக்கும் அதன் தலைமையகத்தின் ஒப்புதலுடன் 3,120 பக்கங்கள், 28,000 தகவல்கள், 2,400 புகைப்படங்கள், ஓவியங்கள் என முழுக்க முழுக்க முழுமையாக தமிழில் மொழிபெயர்த்த ஆற்றல் சால் பெருந்தகை இவர். அது மட்டுமல்லாது தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக ராஜராஜ சோழன் மற்றும் தமிழக மன்னர்களின் வரலாறு, இசை மும்மூர்த்திகளின் வரலாறு, ஆதி இசை மும்மூர்த்திகளின் வரலாறு என அத்தனையும் பதிவு செய்த அழகிய தமிழ் மகள் இவள். இறைவனின் உன்னதத்தை வெகு ஜனங்களுக்கு புரியும் வண்ணம் பேசும் பரம்பொருள் என இரண்டு தொகுதிகளை ஆக்கியவர். லலிதா சகஸ்ரநாமத்தின் தமிழ் வடிவாக அம்பிகையின் 1,000 தமிழ் நாமங்களையும் பெருமைகளையும் அதன் புகழையும் ஸ்ரீலலிதா என்கின்ற நூலிலே வடிவமைத்துள்ளார். அன்றைய மருத்துவ ஜாம்பவான்களின் சிறப்பை கூறும் வண்ணம் அமுத சுரபியில் எழுதிய அந்த கால மருத்துவர்கள் என்கின்ற தொகுப்பு மிக பிரபலம். தினமணியில் இவர் எழுதி வரும் பொருளை போற்றதும் அனைவரும் அறிந்தது ஒன்று. அது மட்டுமல்லாது கம்பனில் படிவங்கள் எத்தனையோ என 30க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர். மற்றும் சொற்களில் நேர்த்தியும் தெளிவும், குறிப்பாக ரம்யமான குரலும், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லும் சொற்பொழிவாளர் இவர். கம்பனில் பிறந்து கம்பனில் வளர்ந்து கம்பனில் இளவரசியான இனிய சொல்லினால் இவள். மாணவ பருவத்திலே கம்பனின் ஆளுமையும் கம்பீரமும் இவர் உள்ளே புக கம்பனில் கரைந்த
பிரம்மாண்ட இலக்கியவாதிகளான மூமு இஸ்மாயில், ஆசாங்யா, கோதண்டராம கவுண்டர், அருணகிரி போன்றவர்களுடன் தன்னுடைய இலக்கிய பணியை செய்தவர் இவர். மற்றும் ஆதிசங்கரின் சௌந்தரிய லகரி, ஆழ்வார்கள் பாசுரம், திருமுறைகள் என பக்தி இலக்கியங்களில் ஆழங்கால் பட்டவர். அன்பர்களே, எந்த இறைவனுக்கு யாக வேள்விகள் நடத்தினாலும் அதில் இடப்படுகின்ற ஆகுதிகள் எந்த இறைவனுக்காக இடப்படுகிறதோ அந்த இறைவன் நெருப்பு சுடராய் தெரிவான் என்பது ஐதீகம், அதுதான் உண்மையும் கூட. அப்படி இவர் தன்னுடைய சொல் ஆகுதியை இடுகின்ற பொழுது எப்பொருள் பேசினாலும் அப்பொருள் சூட்சும வடிவமாக நம் கண்முன்னே தோன்றும் என்பது நிஜம். அது மட்டுமல்லாது, அரசு விழாக்களிலே இவருடைய குரல் இணைக்குரல், வசீகரமிக்க குரல் மற்றும் தெய்வீக குரல் என்றும் கூட சொல்லலாம். மூன்று பெரிய ஆளுமைகளுடன் பணியாற்றிய பெருமைக்குரியவர். நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அம்மா. அது மட்டுமல்லாது, சமீபத்திலே கைத்தறி மாநாட்டிலே பிரதமர் மோடி அவர்கள் ஆற்றிய இந்தி உரையை உடனுக்குடன் தமிழிலே மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர். இவருடைய நிகழ்ச்சி தொகுப்பை பார்த்து பல நாட்களில் நான் பிரமித்திருக்கின்றேன். ஏ கலைவனாக இவருடைய நிகழ்ச்சி தொகுப்பை நான் பின்பற்றி கொண்டே வருகின்றேன். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பின்னே செல்ல வேண்டும் என்பதும் கூட. ஆனால் இவர் நிச்சயமாக கட்டை விரல் கேட்காத துரோணாச்சாரியார் என்பது மட்டும் எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம். அன்பர்களே, இப்பொழுது சொல் மாணிக்க மாலை சூட டாக்டர் சுதா சேஷன் அவர்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேமல் கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. எப்போ வருவாரோ என்று இந்த மண்ணின் மகான்களையெல்லாம் சேர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை மிக திறம்பட அமைத்து கொடுக்கக்கூடிய அன்பு சகோதரர் கிருஷ்ணன் அவர்களே, திருமதி உஷா கிருஷ்ணன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய மகான் மாணிக்க வாசகர் என்று சகோதரி அறிமுகப்படுத்தினார்கள். அந்த மாணிக்க வாசகருக்கு உள்ளே புகுவதற்கு முன்னால் இந்த மேடை அமைப்பை ஒரு கணம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மேடை அமைப்பை கண்ணார காண்கிறோம், எல்லோரும் ஒரு கணம் இதை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. இந்த அமைப்பை பற்றி எல்லோரும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய வீணை வித்வான் திரு எஸ் பாலச்சந்தர் அவர்கள், பலருக்கும் அவரை அவருடைய இசையை இன்னமும் நினைவிருக்கும். அவர் ஒரு முறை அவரிடத்தில் உரையாடிய போது ஒரு கருத்தை தெரிவித்தார்.
இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தேசத்தை சேர்ந்த பெருமக்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் அவரவர்கள் இல்லத்தில் அவர்களுக்கு வீணை வாசிக்க தெரிய வேண்டும் என்பதில்லை வீணை தெரியவில்லை என்றாலும் அவரவர்களுடைய இல்லத்தில் அவர்களுக்கு வசதி இருக்கும் என்றால் ஒரு வீணையை வாங்கி வைக்கட்டும் என்றார் வாசிக்க தெரிய வேண்டாம் இசை நுணுக்கம் தெரிய வேண்டாம் மிகப்பெரியதாக வீடு கட்டுகிறேன் மிகப்பெரியதாக வீடு வாங்குகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் அவர்களுக்கு ஒரு வீணை வாங்கக்கூடிய வசதி இருக்கும் என்றால் அந்த வீணையை குறைந்தபட்சம் அவர்களுடைய வீட்டில் பூஜை அறையிலோ இல்லை பூஜை அறை இல்லை என்றால் பரவாயில்லை வரவேற்பறை என்று சொல்லுகிறோமே எல்லோரும் அமரக்கூடிய அறை அந்த அறையிலே வைக்கட்டும் என்றார் வீணை என்கிற அந்த வடிவத்திற்கே கூட அவ்வளவு புனிதத்தன்மை உண்டு அந்த புனிதத்தன்மையை இந்த நாட்டில் இருக்கிற எல்லோரும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று திரு பாலச்சந்தர் அவர்கள் என்றைக்கோ சொன்னது இந்த மேடையை பார்த்தவுடன் நினைவுக்கு வந்தது அந்த நினைவை உங்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பெரியோர்களே இன்றைக்கு சைவ நால்வரில் ஒருவராக திகழக்கூடிய மாணிக்கவாசகரை பற்றி சில மணித்துளிகள் எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் மாணிக்கவாசகருடைய கதை அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஆகவே அந்த கதை வடிவத்திற்குள் கதையினுடைய நெளிவு சுழிவுகளுக்குள் இப்போது போக வேண்டாம் மணிவாசகர் என்றும் மாணிக்கவாசகர் என்றும் அவரை அழைக்கிறோம் இந்த பெயரை அவருக்கு கொடுத்தவர் அவருடைய தாயோ தந்தையோ இல்லை மாணிக்கவாசகர் என்கிற பெயர் அவருடைய தாயோ தந்தையோ வைத்த பெயர் இல்லை இன்னும் சொல்ல போனால் அவருடைய தாயோ தந்தையோ என்ன பெயர் வைத்திருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது தெரியாது என்பதை ஒத்துக்கொள்வதற்கு நாம் சங்கடப்பட வேண்டியதில்லை இந்த இடத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லோரிடத்திலேயும் ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை வைப்பதற்கு நான் விழைகிறேன் நம்முடைய வரலாற்றில் நம்முடைய பாரம்பரியத்தில் நம்முடைய மரபில் எத்தனையோ மகான்களின் பெயர்கள் நமக்கு தெரியாது அவர்களுடைய உண்மையான பெயர்கள் என்ன என்று நமக்கு எந்த சான்றும் கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் யாரோ பெயர் வைத்திருப்பார்கள் காரணமாக ஒரு பெயரை சொல்லுவார்கள் காலம் காலமாக சில பெயர்களை புழங்கி வருவார்கள் அந்த பெயர்களைத்தான் இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம் இதை ஒத்துக்கொள்வதற்கு நாம் சங்கடப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இதையே காரணமாக வைத்து சிலர் என்ன சொல்லுவார்கள் என்றால் நமக்கு வரலாற்றை சரியாக பதிவு செய்ய தெரியவில்லை என்று குற்றம் கூறுவார்கள் இந்தியர்களுக்கு வரலாற்றை சரியாக பதிவு செய்ய தெரியவில்லை There is no proper chronicling. There is no proper history. Historical records ஏ இல்லை. என்றைக்கு மாணிக்கவாசகர் பிறந்தார் என்று சரியாக தெரியாது. என்றைக்கு திருஞான சம்பந்தர் என்று சரியாக தெரியாது. ஏதோ பொத்தாம் பொதுவாக இப்படித்தான் இருக்கும் என்று சில யூகங்களை வைத்து சொல்லுகிறார்கள். So Indians have no chronicling sense. Indians have no history. என்றெல்லாம் சொல்லுவார்கள் இப்படி சொல்லுவதை இப்படி சொல்லப்படுவதை பார்த்து அனாவசியமாக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை There is no necessity to record the date of birth or date of death of an individual
நம்முடைய மரபு எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு மாணிக்கவாசகர் பிறந்தார் தெரியாது. மாணிக்கவாசகருடைய தாய் தந்தையின் பெயர் என்ன தெரியாது. அவருடைய தாயும் தந்தையும் அவரை என்ன சொல்லி கூப்பிட்டார்கள் தெரியாது. இது தெரியாது என்பது ஏதோ நமக்கு வரலாற்று நினைவு கிடையாது, வரலாற்று பதிவுகளை சரியாக செய்யக்கூடிய திறன் கிடையாது என்பதல்ல. எதை வரலாற்றில் பதிய வேண்டும்? ஒருவர் என்றைக்கு பிறந்தார் என்பது முக்கியமா? அவர் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தார் என்பது முக்கியமா? அவர் என்ன செய்தார் என்பதைத்தான் நம்முடைய மரபு பதிவு செய்ததே தவிர, டேட் ஆஃப் பர்த் என்கிற அந்த ஒரு எண் அல்லது அந்த ஒரு தொடர் அதனால் எந்த பயனும் இல்லை. ஆகவே அவர் என்றைக்கு பிறந்தார் என்பதை பற்றி கவலைப்படவில்லை. மாணிக்கவாசகருடைய கதையை பார்த்தால் அவருடைய பெயர் என்ன என்று கேட்டால் வரலாற்றாசிரியர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், அவருக்கு வாதவூரார் என்று பெயர். அவர் திருவாதவூர் என்கிற ஊரிலே பிறந்தவர். ஆகவே அவருக்கு வாதவூரார் என்று பெயர். இப்படி எண்ணி பாருங்கள், அந்த ஊரிலே பிறந்த எல்லோருக்கும் வாதவூரார் என்றுதான் பெயர் வைக்க முடியும். கோயம்புத்தூரிலே இருந்து ஒருவர் சென்னைக்கு வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். 10 பேர் குழுமி இருக்கக்கூடிய அவையில் 9 பேர் வேறு ஊரை சேர்ந்தவர்கள் அல்லது சென்னையை சேர்ந்தவர்கள். 10 நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், 9 நண்பர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். ஒரே ஒருவர் மாத்திரம் கோயம்புத்தூரிலே இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார், அவரும் அந்த 10 பேரில் இருக்கிறார். அப்படி பேசும்போது என்ன சொல்லுவார்கள்? அப்பா கோயம்புத்தூர்காரா, நீ என்ன சொல்கிறாய் கேட்பார்களா இல்லையா? அந்த கூட்டத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் என்பதனால் அவருக்கு கோயம்புத்தூர்காரர் என்று பெயர் வைப்பார்கள். ஆகவே வாதவூரை சேர்ந்த ஒருவர் தனித்துவம் மிக்கவராக தெரிந்திருக்கிறார், அங்கே இருந்தவர்கள் அவருக்கு வாதவூரார் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இன்னமும் நமக்கு அவருடைய இயற்பெயர், ஒரிஜினல் நேம், அப்பா அம்மா வைத்த பெயர் என்று சொல்லுகிறோமே, அந்த பெயர் தெரியாது. அந்த பெயர் தெரியவில்லை என்பது இந்த நாட்டினுடைய குறை இல்லை என்பதை சொல்லுவதற்காகத்தான் இதை சொல்கிறேன். நிறைய பேருடைய பெயர் நமக்கு தெரியாது, நிறைய மகான்களின் பெயர் தெரியாது, காரண பெயர் தெரியும். மாணிக்கவாசகர் என்று சொல்லுகிறோமே, மாணிக்கவாசகர் என்பதே காரண பெயர் தான். அவர் மாணிக்கம் போல பாடினார், மாணிக்கம் போன்ற வாசகங்களை கொடுத்தார், மணி மணியாக சொன்னார். யாராவது நன்றாக பேசினால், ஒரு குழந்தை நன்றாக பேசினால் கூட என்ன சொல்லுவோம், மணிமணியாக பேசுகிறது. அப்படி மணிமணியாக பேசியவர் அல்லது மணிமணியாக தன்னுடைய சொற்களை நமக்கு கொடுத்தவர் என்பதனால் மாணிக்கவாசகர் என்றும் மணிவாசகர் என்றும் அவரை போற்றுகிறோம். இந்த அடிப்படை மாணிக்கவாசகருக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்தின் மகான்கள் எல்லோருக்கும் பொருந்தும் என்பதை நம் சிந்தனையில் நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது மாணிக்கவாசகருக்கு வருவோம். மாணிக்கவாசகர் பாடி கொடுத்திருக்கக்கூடிய 2 நூல்கள், ஒன்று திருவாசகம், இன்னொன்று திருக்கோவையார். திருக்கோவையாரை பற்றி அவ்வளவாக எல்லோருக்கும் தெரியாது, திருவாசகம் பரவலாக தெரியும். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கூட இங்கே திருவாசக பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அரங்கத்திலே இருந்த பலர் அவர்கள் பாடிய போது உடன் பாடினார்கள். திருவாசக பாடல்கள் எல்லோரையும் உருக்கக்கூடிய தன்மை படைத்தவை. அதுவும் நமக்கு தெரியும், ஒரு சொலவடையே உண்டு, திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். உள்ளத்தை உருக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவரையும் அந்த சூழலில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவிற்கு, நெஞ்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு நெகிழ்ச்சியை தரக்கூடிய பாடல்கள் திருவாசகத்தில் காணப்படுபவை. திருவாசகத்தை பற்றி ஒன்றை முதலிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். திருவாசகத்தில்
நாம் எவ்வளவு தூரத்திற்கு கண்களை அகலத் திறந்து பார்க்கிறோமோ அந்த அளவிற்கு எல்லா வகையான பொருட்களையும் எல்லா துறையைச் சேர்ந்த பொருட்களையும் நம்மால் உணர முடியும். ஓரிடத்திலிருந்து தொடங்குவோம். இறைவனுக்கு போற்றி பாடுகிறார். சொல்லப்போனால் திருவாச்சகம் முழுமையிலும் பார்க்கலாம் இறைவனுக்கு போற்றி, பல வகையிலே போற்றி. அப்படி இறைவனுக்கு போற்றி பாடும்போது எப்படிப்பட்ட இறைவன் என்று சொல்ல வேண்டும். அந்த எப்படிப்பட்ட இறைவன் என்பதை சொல்லுவதற்காக சில விஷயங்களை மாணிக்கவாசகர் நமக்கு அடையாளம் காட்டுகிறார். இறைவா, நீ எங்கே இருக்கிறாய் தெரியுமா? நீ என்னவாக இருக்கிறாய் தெரியுமா? நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? இந்த கேள்விகளை பின்புலத்தில் வைத்துக்கொண்டு இந்த வினாக்களுக்கு விடை சொல்லுவது போல இப்படி இருக்கக்கூடிய இறைவனுக்கு போற்றி. பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வரிகள் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். பூமியில் தொடங்குகிறார், பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நின்றாய், நீரிலிருந்து அடுத்தது போனார் தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய், வழியிடை இரண்டாய் விளைந்தாய். இந்த வழிக்கும் மேலாக இருக்கக்கூடிய தன்மை வெளியிடை ஒன்றாக இருக்கக்கூடிய நீ. நான் காலத்தின் அவகாசம் கருதி அந்த பாடல் வரிகள் முழுமைக்கும் போகவில்லை. இந்த பாடல் வரிகளில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு பகுதி, இந்த வரிகள் சொல்லக்கூடிய தன்மை அல்லது சொல்லக்கூடிய தகவல், நிலத்தில் ஐந்தாக இருக்கிறாய், நீரில் நான்காக இருக்கிறாய், நெருப்பில் மூன்றாக இருக்கிறாய், காற்றில் இரண்டாக இருக்கிறாய். வழி என்றால் காற்று, வழியிடை இரண்டாய் விளைந்தாய் என்றால் காற்றில் இரண்டாக இருக்கிறாய். காற்றுக்கு மேலே இருக்கக்கூடியது ஆகாசம் என்று சொல்லுகிறோமே, உபரி என்பார்கள். உபரி என்றால் எது மேலே இருக்கிறதோ அது உபரி. வீடுகளிலே சொல்லும்போது உபரியாக மீந்து விட்டது என்பார்கள். உபரி என்றால் எது மேலே இருக்கிறது. அந்த உபரியாக இருக்கக்கூடியது வெளியாக இருக்கக்கூடியது. வெளியின்னு சொல்லுவது ஆகாசம், ஸ்பேஸ். இந்த வெளியில் நீ ஒன்றாக இருக்கிறாய், அதற்கு மேலும் அப்பாற்பட்டும் இருக்கிறாய் என்று அந்த போற்றி தொடர்கிறது. இப்படி ஒரு எண் கணக்கு சொல்லுகிறாரே, இந்த எண் கணக்கு என்ன? கொஞ்சம் இதை மாற்றி சிந்திப்போம். இந்த உலகம் இருக்கிறது, உலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன, இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறோம். பார்த்தால் இங்கே தாமரை போல ஒரு அமைப்பு, அந்த பக்கம் பார்த்தால் மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், நாற்காலிகள், கண்ணுக்கு புலனாகக்கூடியவை. இந்த உலகம் என்பதற்கு வடமொழியில் லோகம் என்று ஒரு பெயர் உண்டு. இதையே தமிழில் உலகம் என்றும் சொல்லலாம். இன்னொரு பெயரும் இதற்கு உண்டு, பார் என்கிற பெயர். பார் அளந்தது என்றால் உலகம் அளந்தது. இந்த இரண்டு சொற்களையும் வைத்துக்கொண்டு பார்த்தால் ஒன்று புலப்படும், எது பார்க்கப்படுகிறதோ அது பார். லோகம் என்பதற்கும் பொருள் அதுதான். லோகம் என்கிற சொல் எப்படி வந்தது என்றால், லோ என்பதிலே இருந்து வந்தது. லோ என்பது கண், அதனால்தான் லோச்சன என்பார்கள். மீன லோச்சனி என்றால் மீனை போன்ற கண்களை கொண்டவள். எது பார்க்கப்படுகிறதோ, எது கண்ணுக்கு புலனாகிறதோ அதுதான் லோகம். எது கண்ணால் பார்க்கப்படுகிறதோ அது பார். இது ஆங்கிலத்திலும் இதேதான். லோ என்கிற சொல் நினைத்து பாருங்கள். லோ என்கிற சொல் கொஞ்சம் நீங்கள் உச்சரிப்பை மாற்றினால் லுக் என்பதாக போய் நிற்கும். தட் விச் இஸ் லுக்கபிள், லுக்குங்கிற சொல்
லோ என்பதிலே இருந்து வந்தது. சரி, இப்படி உலகத்தை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய, அண்டத்தில் இருக்கக்கூடிய பல வகையான பொருட்களை எல்லாம் பார்க்கிறோம். இந்த பொருட்களிலே எல்லாம் இறைவன் கலந்து விரவி இருக்கிறான். இதை சொல்லுவதற்கு மாணிக்க வாசகர் கையாளக்கூடிய முறைதான் பாரில் ஐந்தாய் நீரில் நான்காய் என்று சொல்லுகிற முறை. இந்த முறையில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? பஞ்சபூதங்கள் என்று நமக்கு தெரியும். ஐந்து பூதங்கள், ஐந்து பூதங்கள் என்னென்ன என்று கணக்கு போட்டால், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். சரி, இப்போது கேள்வியை மாற்றி போட்டு பார்ப்போம். பஞ்சபூதங்களில் எது முதலில் தோன்றியது? இந்த ஐந்து பூதங்களில் எது முதலில் தோன்றியது? இந்த ஐந்து பூதங்கள் இல்லாமல் வாழ்க்கை, பூலோக வாழ்க்கை இல்லை, மனித வாழ்க்கை இல்லை. பூதம் என்கிற சொல்லை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏனென்றால் சில சொற்களுக்கு நமக்கு பொருள் புரியாததனால் அதை ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறோம். பூதம், யாரையாவது கையில் இப்போது ஒரு காகிதத்தை, ஒரு பேனாவை கொடுத்து பூதம் படம் போடு என்றால் பூதாகாரமாக போடுவார்கள். பூதம் என்றால் ஏதோ பெரியதாக இருக்கும். பூதம் என்கிற சொல்லுக்கு பொருள் எது வடிவம் கொண்டிருக்கிறதோ அது, அவ்வளவுதான். எது வடிவம் கொண்டிருக்கிறதோ அது பூதம். அதனால்தான் பூதம் என்கிற சொல்லிலே இருந்துதான் பௌதீகம் என்பது வந்தது, ஃபிசிக்ஸ். எது பார்க்கப்படக்கூடியதாக வடிவத்தோடு இருக்கிறதோ அந்த மேட்டர், அதிலிருந்து வருவது ஃபிசிக்ஸ். மேட்டர், மெட்டீரியல், பூதம், லோகம், லௌகீகம். எது கண்ணுக்கு புலனாகக்கூடிய வடிவங்களை எல்லாம் கொள்ளுகிறதோ அது பூதம் என்று பெயர் பெற்றது. அதனால்தான் பூத கணங்கள் என்பார்கள். பூத கணங்கள் என்றால் அருவமாக இருக்கக்கூடிய தன்மையிலே இருந்து வடிவம் பெறக்கூடிய தன்மை. இந்த பஞ்சபூதங்கள் வடிவம் கொண்டவை. இந்த பஞ்சபூதங்களை ஏதோ ஒரு விதத்தில் இந்த புலன்களால் உணர முடியும். அப்படி புலன்களால் உணரப்படக்கூடிய பஞ்சபூதங்களில் எது முதலில் தோன்றியது என்று கேட்டு பார்த்தால், அறிவியல் சொல்லும் முதலில் தோன்றியது ஆகாசம். ஆகாசம்தான் முதலில் தோன்றியது, ஸ்பேஸ். இந்த ஆகாயத்திற்கு என்று ஒரு தன்மை தோன்றுகிறது. ஒரு வடிவம் எடுக்கக்கூடிய ஒன்று வந்துவிட்டால் அதற்கு ஒரு தன்மை, ஒரு குணம் வந்துவிடும். இப்போது அது ஒரு குணம் பெறுகிறது. ஆகாயத்திற்கு இருக்கக்கூடிய குணம் என்ன? பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. ஆகாயத்திற்கு இருக்கக்கூடிய குணம் நாதம். இந்த நாதம் வந்ததன் பின்னால்தான் நாதத்தை கேட்கக்கூடிய கேட்புத்தன்மை, கேட்புத்தன்மையிலே இருந்து செவி, இவையெல்லாம் வரிசையாக அதற்கு பின்னால் தோன்றுகின்றன. இப்போது ஆகாயம் வந்துவிட்டது. ஆகாயத்திற்கு நாதம் என்கிற ஒரு தன்மையும் வந்துவிட்டது. இந்த ஆகாயத்திலிருந்து அடுத்ததாக தோன்றக்கூடிய பூதம் எது என்று பார்த்தால் காற்று. எப்போது நாதம் வருகிறதோ, இன்னும் கொஞ்சம் அறிவியலுக்குள் போக வேண்டுமென்றால், நாதம் வந்ததற்கு காரணம் ஏதோ சில மாலிக்யூல்ஸ், மூலக்கூறுகள் என்று சொல்லுகிறோமே அவை. அந்த மூலக்கூறுகள் இன்னும் கொஞ்சம் ஒன்றுக்கொன்று சேரும்போது காற்று என்பது தோன்றுகிறது. இந்த பூதங்கள் தோன்றும்போது என்ன செய்யும்? தனக்கு முன்னாலே இருப்பதன் குணத்தை தான் பெற்றுக்கொள்ளும். ஒரு மகன் தோன்றும்போது தந்தையின் குணம் அந்த மகனுக்கு இருக்கும். ஆனால் அந்த மகனுக்கு என்று சில தனிப்பட்ட குணங்கள் இருக்கும். சொல்லுவோம் இல்லையா, இது அப்பாவிடத்திலிருந்து வந்தது, இது இவனுக்கே இருக்கக்கூடிய தன்மை. இந்த பூதங்களும் அப்படித்தான். தனக்கு முன்னாலே தோன்றியதிலிருந்து குணத்தை எடுத்துக்கொண்டு தனக்கு என்று தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு குணத்தையும் கொள்ளும். இப்போது காற்று தோன்றுகிறது. காற்று ஏற்கனவே இருக்கக்கூடிய நாதத்தை எடுத்துக்கொள்கிறது. காற்று அடித்தால் சத்தம் கேட்கிறதா இல்லையா?
அந்த காற்று தனக்கென்று பிரத்யேகமாக ஒரு தன்மை. என்ன தன்மை அது? உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டதே. எப்படி வந்தது? காற்று மேலே பட்ட தெரியும். காற்றுக்கு என்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான குணம் தொடுகை அல்லது ஸ்பரிசம். இப்போ காற்றுக்கு இரண்டு குணங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாணிக்க வாசகரை நினைத்து கொண்டே வாருங்கள். வெளியிடை ஒன்றாய், வழியிடை இரண்டாய். இந்த காற்று இன்னும் கொஞ்சம் உரச உரச என்ன ஆகும்? அந்த காலத்து பாட புத்தகங்களிலெல்லாம் சிக்கி முக்கி கல் என்று ஒன்று சொல்லுவார்கள். அதை உரசினால் நெருப்பு பற்றி கொள்ளும். சில இடங்களில் காற்று உரசினால் கூட நெருப்பு பற்றி கொள்ளும். காற்றிலிருந்து தோன்றிய அடுத்த பூதம் நெருப்பு. இப்போது நெருப்பு முன்னாலே இருக்கிற இரண்டு குணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். தனக்கென்று பிரத்யேகமாக ஒரு குணத்தை பெற வேண்டும். ஏற்கனவே இருக்கிற இரண்டு குணங்கள் நெருப்புக்கு சப்தம் உண்டு. நெருப்பு எரியும் போது ஷடஷடா என்று எரியும். நெருப்பை தொட முடியும், தொட்டால் சுடும். இந்த நெருப்புக்கு என்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட தன்மை கண்ணுக்கு புலனாகக்கூடிய தன்மை. காற்றை கண்ணால் பார்க்க முடியாது, ஆகாயத்தை கண்ணால் பார்க்க முடியாது. நாம் பார்ப்பது ஆகாயம் இல்லை. நாங்கள் போய் வாசலில் நின்று பார்த்தமே நீளமாக தெரிஞ்சுதேன்னா அது ஆகாயம் இல்லை. நாம் பார்க்குறது ஆகாயத்தை பார்க்கவே முடியாது. நாம் பார்க்கக்கூடியது ஏதோ மினுமினுன்னு ஒன்று கண்ணுக்கு படும், இன்னொன்று மினுமினுன்னு. இந்த ரெண்டு மினுமினுக்கு நடுவில் ஏதோ இருக்கிறது என்று யூகித்து கொள்கிறோம் அவ்வளவுதானே தவிர இடையில் இருப்பதை நாம் பார்ப்பதில்லை. வாட் வி சீ இஸ் ஓன்லி த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அண்ட் நாட் ஸ்பேஸ். காற்று பார்க்க ஆகாயத்தை பார்க்க முடியாது, காற்றை பார்க்க முடியாது. இப்போது நெருப்பு வந்து விட்டது. இந்த நெருப்பிலிருந்து நெருப்பு குளிர 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 என்ன ஆகும்? நீர் தோன்றும். நீர் தோன்றினால் நீருக்கு முன்னாலே இருக்கிற மூன்று குணங்கள். நீருக்கு நாதம் உண்டு. நீர் பாய்ந்தால் சப்தம் கேட்கும், நீரை தொட முடியும், நீர் கண்ணுக்கு புலனாகும். நீருக்கு என்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான குணம் சுவை ரசம். இந்த நீரும் குளிர 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 நிலம் தோன்றும். கடைசியாக தோன்றுவது நிலம் என்பது பஞ்சபூதங்களிலேயே கடைசியாக தோன்றியது நிலம். இந்த நிலத்திற்கு முன்னாலே இருக்கிற நான்கு குணங்கள். நிலம் எங்கேயாவது மண் சரிந்தால் சத்தம் கேட்கும், அந்த நிலத்தை தொட முடியும், நிலத்தை பார்க்க முடியும், நிலத்திற்கு சுவை உண்டு. அவரவர்கள் குழந்தை பருவத்திற்கு போய் பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மண்ணுக்கும் சுவை வேறுபடும். சில மண்ணெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சிலது இருக்கவே இருக்காது. இப்போ நிலத்திற்கு என்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு தன்மை வாசனை. இதுவரைக்கும் மற்றதெல்லாம் வந்தது. நாதம் வந்தது, தொடுகை வந்தது, கண் புலனாவது வந்தது, சுவை வந்தது. இதுவரைக்கும் வராதது வாசனை. அந்த வாசனை என்பது மண்ணுக்கே உரித்தானது கந்தம். இப்போது கொஞ்சம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய பேச்சு வழக்கை எண்ணி பாருங்கள். மண் வாசனைன்னு தான் சொல்கிறோமே தவிர மண்ணோட வேற எதையும் நாம் தொடர்பு படுத்துறது இல்லை. நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள்ங்கிறத கொஞ்சம் எடுத்து பார்த்தாலே இந்த பகிரண்டத்தின் மிகப்பெரிய சூட்சுமங்கள் நமக்கு புலனாகும். ஒரே ஒரு வார்த்தை என்னைக்காவது காற்றுல தானே வாசனை வருது, காத்தடிச்சா அப்படி வாசனை பக்கத்தில் வருதே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்னைக்காவது காற்று வாசனை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இந்த நிலத்துக்கே உரித்தான பிரத்யேக தன்மை கந்தம் என்பது. எப்படி பஞ்சபூதங்கள் உருவாகின, இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய தன்மையாக இறைவனே நீ இருக்கிறாய். பாரினில் ஐந்தாய் பறந்தாய், நீரினில் நான்காய் நின்றாய், தீயினில் இரண்டாய் திகழ்ந்தாய், வழியினில் இரண்டாய் விளைந்தாய், வெளியினில் ஒன்றாய் நின்றாய். ஒரு ஐந்து வரிகள். அந்த ஐந்து வரிகளில்
நாம் கண்களை அகலப்படுத்தி கொண்டு பார்த்தால் தத்துவம் தெரிகிறது, அறிவியல் தெரிகிறது, சமூகவியல் தெரிகிறது, லிங்கிஸ்டிக்ஸ் என்று சொல்லுவார்களே மொழியியலும் புரிகிறது. மாணிக்கவாசகர் போன்ற மகான்களிடத்தில் எல்லாம் உண்டு. பார்க்கிற விதத்தில் பார்த்தால் அவை புலனாகும். போகிற போக்கில் சொல்கிறார் இன்னொரு இடம், போகிற போக்கில் மிகப்பெரிய அறிவியல் தத்துவம், அந்த அறிவியல் தத்துவத்தை நாம் பார்க்கக்கூடிய புற உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆயின. உங்களுக்கெல்லாம் தெரியும், சூரியன் நடுவில் இருக்கிறது, சுற்றிலும் மற்ற கோள்கள் சுழல்கின்றன. இந்த கோள்கள் கூட, இந்த கோள்கள் மாத்திரமில்லை, சோலார் சிஸ்டம் சூரிய மண்டலம் என்று சொல்கிறோமே இந்த கோள்கள் மாத்திரமில்லை, இன்னும் எத்தனையோ கோள்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மண்டலங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் இவையெல்லாம் சுழன்று கொண்டு இருக்கின்றன. எத்தனை இருக்கின்றன என்று எண்ணிக்கை சொல்ல முடியாது. ஆனால் இந்த அறிவியல் உண்மையை கெலீலியோ காப்பர்னிக்கஸ் போன்றவர்கள் சொன்னபோது உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னது ஒரு 500 ஆண்டுகளுக்குள்ளாக. அந்த 500 ஆண்டுகளில் உலகம் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லவே இல்லை, தவறு என்றார்கள். காப்பர்னிக்கஸும் கெலீலியோவும் அதற்காக பல இடர்பாடுகளை சந்தித்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடர்பாடுகளுக்கு சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பொது மன்னிப்பு கேட்கப்பட்டது, அவர்கள் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இடர்பாடுகள் தந்தது தவறு என்பதை பிற்காலத்தில் உணர்ந்து ஒரு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் மாணிக்கவாசகர் பாடுகிறார், எப்படி பாடுகிறார் தெரியுமா? அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம். அண்டை பகுதி, இந்த அண்டம் இருக்கிறதே, பகிரண்டம், அண்ட பகிரண்டம், யூனிவர்ஸ், பிரபஞ்சம், காஸ்மாஸ், என்ன வேண்டுமானாலும் பெயர் சொல்லுங்கள், இந்த அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் இது உருண்டையாக இருக்கிறது. அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை, வளப்பெறும் காட்சி, இதை அளக்கலாம் முடியாது, அவ்வளோ பெருசு. சரி, எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டால் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியல. 101 கோடியின் மேற்பட விரிந்தன. ஒரு 101 கோடி இல்லை, இல்லை அதுக்கு மேலே. போகிற போக்கில் ஏதோ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடியவர் எவ்வளவு சுலபமாக, எவ்வளவு எளிமையாக சொல்கிறார். அவர் அதை சுலபமாக எளிமையாக சொன்னாருங்கிறது பெருசில்லை. அவர் இதை சொன்னபோது இதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, இதை அப்போது இருந்த தமிழ் உலகம் ஏற்றுக்கொண்டது. அதை யாரும் கேள்வி கேட்கல. இதை எதற்கு சொல்கிறேன், இந்த எப்போ வருவாரோ என்கிற அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையே இந்த தேசத்தில் வந்த மகான்கள் மீண்டும் எப்போ வருவாரோ என்கிற ஏக்கம்தானே. அந்த எண்ணத்தை, அவர்களின் அந்த தத்துவங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த ஏக்கம் தீரும். மாணிக்கவாசகர் ஒரு பெண்ணாக தன்னை நிறுத்தி கொண்டு பாடியது அதிகம். சைவ நால்வர் என்று பார்த்தோம் இல்லையா, இந்த சைவ நால்வர்களில் 4 பேர், கோவில்களில் பார்த்தால் சிவன் கோயில்களில் 4 பேர் இருப்பார்கள். யாருக்காவது இது தெரியாமல் இருக்கலாம் என்பதற்காக நினைவுபடுத்தி கொள்வோம். 63 என்று சொல்லுகிறோமே, அந்த 63 கணக்கில் மாணிக்கவாசகர் கிடையாது. மாணிக்கவாசகர் 63 கணக்கில் சேர்க்கப்படவில்லை. ஏன் சேர்க்கப்படவில்லை என்பதற்கு எத்தனையோ விதமான சமாதானங்கள் உண்டு, எத்தனையோ விதமான ஆய்வுகள் உண்டு, அவற்றுக்குள்ளே இப்போது நாம் போக வேண்டும். ஆனால் 4 சைவ பெருமக்களை திருக்கோயில்களில் சிலைகளாக நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவர் குழந்தையாக நிற்பார், திருஞான சம்பந்தர். இன்னொருவர் கையில் உழவாரப்படையோடு நிற்பார், திருநாவுக்கரசர். இன்னும் ஒருவர் கொஞ்சம் படாடோபமாக நிற்பார்,
ஆடை அணிகலன்களெல்லாம் படாடோபமாக இருக்கும். ஆடம்பர பிரியராக நிற்பார். கல்யாண சுந்தர திருக்கோலத்தில் இருக்க வேண்டும் என்று வரம் பெற்ற சுந்தரர். இந்த மூவரோடு சேர்ந்து ருத்ராட்சம் அணிந்தவராக நிற்கக்கூடியவர் மணிவாசகப் பெருமான். இந்த நான்கு பேரும் இறைவனை வழிபட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல சிவன் கோயில்களில் நடராஜமூர்த்தி சன்னதி இருக்கும். அந்த சன்னதிக்கு எதிரிலே தான் இந்த நான்கு பேருடைய திரு உருவப்படங்களோ அல்லது திருச்சிலைகளோ இருக்கும். இந்த நான்கு பேரும் இறைவனை வழிபட்டார்கள், சிவனை முழு முதல் கடவுளை வழிபட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நான்கு பேர் வழிபட்ட முறையை பற்றி சித்தாந்தம் ஒரு விவரிப்பு தருகிறது. அதை புரிந்து கொள்வதற்காக எளிமையாகவே புரிந்து கொள்ளலாம், சித்தாந்தத்திற்குள் போக வேண்டிய அவசியமில்லை. இந்த நான்கு பேரும் கடவுளிடத்தில் கொண்டிருந்த உறவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானது. ஞானசம்பந்தர் குழந்தையாக, கடவுள் தந்தையாக தாயாக, அதற்கு சத்புத்திர பாவம் என்று பெயர். புத்திரனாக நிற்கக்கூடிய தன்மை, பக்தன் புத்திரனாக நிற்க தந்தை தாயாக இறைவன் இருப்பது, அந்த பாவம் சத்புத்திர பாவம். நாவுக்கரசர் முழுக்க முழுக்க தாசிய பாவம், தன்னை தாசனாக வைத்துக்கொண்டு தனக்கு எஜமானாக தனக்கு ஆண்டானாக இறைவனை பார்த்த தன்மை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கவே வேண்டாம், நட்பு சகாபாவம், சக்கியபாவம், சிவபெருமானோடு நட்பு பூண்ட பாவம். இதை சைவ சித்தாந்தத்தில் சொல்லும்போது சரியை கிரியை யோகம் என்று சொல்லுவார்கள். சரியை என்பது உடலால் செய்யக்கூடிய பணிவிடை அல்லது தொண்டு, நாவுக்கரசர் செய்தார். கிரியை என்பது கைகளால் செய்வதுதான் கிருத்தியம். கிரியை பூஜை என்று சொல்கிறோமே, அதை கிரியை என்பதில் சேர்க்கலாம். யாகங்கள் செய்வது, யஜ்ஞங்கள் செய்வது, பூஜைகள் செய்வது, அர்ச்சனைகள் செய்வது, இவையெல்லாம் கிரியை. இந்த முறையிலே வந்தவர் திருஞான சம்பந்தர். யோகம் என்பது ஒன்றுபடுவது, இணைவது. யோகம் என்கிற சொல்லுக்கே இணைவது என்றுதான் பொருள். யோகாசனம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களே, எதற்கு யோகம் என்கிற பெயர் வந்தது? ஒருவர் யோகாசனம் செய்கிறார் என்றால் அந்த நேரத்தில் அவருடைய மனமும் உடலும் ஒன்றுபட வேண்டும். மனம் ஒன்றவில்லை என்றால் அவரால் அதை செய்ய முடியாது. அப்ப யோகம் என்பது இணைவது. இறைவனோடு சக்கியபாவத்தில், நட்பு பாவத்தில் இணைந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த மூன்றை தாண்டி, சரியை கிரியை யோகம் என்பதை தாண்டி சைவ சித்தாந்தம் ஞானம் என்று சொல்லும். ஞானம் என்றால் இந்த இடத்தில் சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் மதுரபாவத்தில், சன்மார்க்கத்தில் தன்னை நாயகியாக நினைத்து அந்த இறைவனை நாயகனாக வைத்து பார்க்கக்கூடிய தன்மை. மாணிக்கவாசக பெருமானை பொறுத்தவரையில் மற்ற மூவரும் சரியை கிரியை யோகம் என்பதில் வந்தால் இவர் ஞானத்தில் வந்தார் என்று சொல்லுவார். தன்னை நாயகியாக வைத்துக்கொண்டு அந்த இறைவனையே தனக்கு நாயகனாக பார்த்து பாடக்கூடிய பாடல்கள் ஏராளமான பாடல்கள். இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை வைத்து பாடக்கூடிய பாடல்கள், அம்மானை விளையாட்டு, ஊசல். ஊசல் என்றால் தோட்டத்தில் பூ பறிப்பார்களாம். அப்படி பூ பறிக்கக்கூடிய பெண்கள் ஒருத்திக்கு ஒருத்தி தலைவனை பற்றி ஒரு செய்தியை சொல்லி கைகளை பறந்து விரித்து கொண்டு இந்த தும்பி ஆடுவது போல ஆடுவது, உந்தி பர என்று பறப்பது. அந்த உந்தி பர என்பதும் தும்பி. இதில் சில விளையாட்டுகள் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. அந்த காலத்து விளையாட்டுகள் எப்படி இருந்தன என்று தெரியவில்லை. உந்தி பறக்கக்கூடிய தன்மை. இந்த உந்தி பறக்கக்கூடியதை ஊசல் என்று சில பேர் சொல்லுவார்கள். ஊசல் இல்லை, ஊஞ்சல் தான் ஊசல். அது எப்படியாக இருந்தாலும் பெண்கள் விளையாடிய விளையாட்டுகள். அந்த விளையாட்டு முறைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மாணிக்கவாசகர் பாடினார். தன்னையே ஒரு பெண்ணாக பாவித்து பாடினார்.
அப்படி பெண்ணாக பாவித்து பாடிய பாடல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை சாதாரணமாக தாமான தன்மையில் அவர் பாடியிருக்கக்கூடியவற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரதானமாக அந்த வரிகளிலே எல்லாம் நமக்கு புலப்படக்கூடியது, எதுவாக இருந்தாலும் இறைவனிடத்தில் தன்னை ஒப்புவித்து அந்த இறைவன் செய்ததை அல்லது கொடுத்ததை ஏற்றுக்கொள்கிற தன்மை. எதுவாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். குதிரை வாங்குவதற்காக திருப்பெருந்துறைக்கு போகிறார். திருப்பெருந்துறைக்கு குதிரை வாங்குவதற்காக போனார்னு சொல்லுவதை விட குதிரை வாங்குவதற்காக வேறு எங்கோ போனார். போகிற வழி திருப்பெருந்துறை வழி. அப்படி திருப்பெருந்துறை வழியாக போகும்போது ஊர் எல்லையை தொட்டவுடன் ஏதோ ஒன்று அவரை ஈர்த்தது. என்ன ஈர்த்தது என்று புரியாமலே அந்த இடத்திற்கு போய் நின்றார். போய் நின்ற இடத்திலே ஒரு குருந்த மரம், குருந்த மரத்தின் அடியிலே ஒருவர் அமர்ந்திருந்தார், குரு. அந்த குருவை சுற்றி இன்னும் சில சிஷ்யர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஏதோ ஒன்று வசீகரித்தது. என்ன என்று இனம் புரியாத அந்த வசீகரத்தில் தானும் போய் அந்த சிஷ்ய கூட்டத்தில் அமர்ந்து கொண்டார். அந்த சிஷ்ய கூட்டத்தில் அமர்ந்து கொண்டு அதற்கு பின்னர் நடந்த சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியும். அந்த அனுபவத்தையே வைத்து கொண்டு பாடுகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மணி தன் தாழ் வாழ்க. கோகழி என்பது அந்த திருப்பெருந்துறை, இப்போதைய காலத்தில் ஆவுடையார் கோவில். கோகழியில் வந்து என்னை குருவாக ஆண்டாரே, கோகழி ஆண்ட குரு மணி தன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு அவர் ஆரம்பிக்கிறதே ஒரு அற்புதம். நமச்சிவாய இந்த பதம் நமக்கெல்லாம் தெரியும். நமச்சிவாயங்கிறது எப்படி வந்தது? நீங்கள் சில நேரங்களில் சில இசைத்தட்டுகளில் சில பாடகர்கள் பாடும்போது நமச்சிவாய அப்படின்னு பாடுவார்கள். அது நமச்சிவாயவா நமச்சிவாயவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். ரெண்டும் சரி, ரெண்டும் சரி. நமஸ் சிவாய தனித்தனியாக பிரித்தா வடமொழியில் நமஸ் சிவாய. சிவாயங்கிறது எப்படி வருதுன்னா சிவ, அவ்வளோதான். சிவங்கிறது தான் அந்த சொல். யாராவது தமிழாசிரியர்கள் இருந்தால், மொழி ஆசிரியர்கள் இருந்தால் என்னை மன்னிக்கவும், எனக்கு மொழி சரியாக தெரியாது, நான் முறையாக மொழி பயிலவில்லை. சிவ என்பது இறைவனுக்கான சொல். அந்த சிவன், சிவ உனக்கு நமஸ்காரம், சிவனுக்கு நமஸ்காரம், இதைத்தான் சொல்லணும். சிவனுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறதுக்கு பதிலாக சிவாய நமஸ். இந்த நமஸ்ங்கிறது முன்னால் போய் நமஸ் சிவாய அப்படின்னு சேர்ந்ததுன்னா நமச்சிவாயன்னு மாறிடும், அவ்வளவுதான். இது நமஸ் சிவாய. இதையே சிவாய நமகன்னு சொல்லலாம். அங்கே சொல்லும்போது என்னாகும்? இந்த நமஸுங்கிறது தான் இங்கே எப்படி இஸ் இச்சா மாறித்தோ, அங்கே இஸ்ஸுங்கிறது ஹான் சப்தம் வரும், சிவாய நமக அப்படின்னு மாறும். இதில் என்ன வித்தியாசங்கிறத மாத்திரம் சொல்கிறேன். இதில் பெரிய பெரிய பெயர்கள்லாம் சொல்லுவார்கள், ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், அதெல்லாம் விட்டுடலாம். இந்த நமஸ் சிவாயன்னு சொல்கிறச்சே நமஸுங்கிறது நமஸ்காரம் செய்கிறேன், வணங்குகிறேன், சிவனுக்கு வணக்கம், இல்லைனா வணக்கம் சிவனுக்கு. சிவாய நமகன்னு சொன்னால் சிவனுக்கு வணக்கம், நமஸ்சிவாயன்னு சொன்னால் வணக்கம் சிவனுக்கு. இப்போது ஒரு சின்ன கேள்வி வந்தது. சிவன் பேரை தானே முதல்ல சொல்லணும். சிவன் பேரை பின்னால் சொல்லி வணக்கம் சிவனுக்கு அப்படின்னு சொன்னால் அது அவ்வளவு சரியாக வரலையே. மணிவாசக பெருமான் அப்படி சொல்லியிருக்காரு, எங்கேயோ நெருடுகிறதே அப்படின்னார்கள் சில பேர். சிவனுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறத விட்டுட்டு நமஸ்காரம் சிவனுக்குன்னு சொல்கிறாரே அப்படின்னா
அதற்கு மறைமலை அடிகள் போன்றவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். மாணிக்க வாசக பெருமான் எவ்வளவு உயர்ந்தவர்ங்கிறத அந்த சொல் காட்டுகிறது. சிவனுக்கு நமஸ்காரம்னு சொன்னா முதல்ல சிவன் கேட்கறச்சே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நமஸ்காரம்னு சொல்லும்போது மொத்தமா போய் பணிஞ்சாச்சு, நான் பணிந்து விட்டேன் சிவனுக்கு. தன்னை முன்னிறுத்தி கொள்ளாத ஒரு தன்மையில் தொடங்குகிறார் நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. என்ன அற்புதமான வரி அந்த வரி. மணிவாச்சக பெருமானுடைய வரிகள் ஒவ்வொரு வரிக்கும் சில நேரங்களில் ஒரு ஜென்மம் வேணும் நமக்கு அதை சிந்தித்து சிந்தித்து நமக்குள் வாங்கி கொள்ள வேண்டும்னா. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. என்ன பொருள்? கண் இமைக்கிற நேரம் கூட என் நெஞ்சத்தை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய இறைவன் அவனுடைய தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இப்போ இதில் என்ன நினச்சி பார்க்கணும் தெரியுமா? நான் மறுபடியும் தமிழ் அல்லது மொழி இலக்கணத்திற்குள் போகிறேன், மன்னித்து விடுங்கள், இலக்கணம் நடத்துறதுக்காக இங்கே வரல. ஆங்கிலத்திலும் உண்டு இது, தமிழிலும் உண்டு. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்வார்கள். ஐ டிட் திஸ் அப்படின்னு சொல்லலாம், திஸ் வாஸ் டன் பை மீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க என்னுடைய இதயத்தில் நான் இறைவனை வைக்க வேண்டும். இதயத்தில் இறைவனை வைக்க வேண்டும் இல்லையா? இந்த இதயத்தை தூய்மையாக வைத்து, இந்த இதயத்தில் இடம் வைத்து அந்த இறைவன் இங்கே கொலு இருக்கும்படியாக செய்ய வேண்டும். இதை யார் செய்யணும்? இறைவனை இங்கே கொலு வைக்க வேண்டும்னு சொன்னா, இந்த இதயத்தை இறைவன் தங்குவதற்கு ஏற்ற இடமாக, அந்த இறைவன் வந்து எழுந்தருளும்படியாக இந்த இதயத்தை யார் வைத்திருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு விடை தேடி பார்த்தோம்னா, யாருக்கு அந்த இதயம் இருக்கோ அவர்கள் வைத்திருக்க வேண்டும். நான் என் இதயத்தை தூய்மையாக வைத்தால் இறைவன் இங்கே எழுந்தருள முடியும். அப்படித்தானே? இங்கே குப்பை கூளமாக வச்சிருந்தா இறைவனுக்கு இடமே இருக்காது. ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்கள், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். நான் இங்கே குப்பை கூளமாக வச்சிருந்தா கூட இந்த குப்பை கூளத்தை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி எப்படியும் அங்கேயே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் இந்த இதயத்தை சரியாக கூட வச்சில்லை, இதை எப்படி பராமரிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய கடவுள் எப்படி தெரியுமா? என்னை விட்டு விட்டு போக மாட்டேன் என்று எவ்வளவுதான் இந்த இடம் அசுத்தமாக இருந்தாலும் அந்த அசுத்தத்தில் வந்து தங்கி இருக்கக்கூடிய இறைவன். ஒரே ஒரு வரி தான். வால்மீகியை பற்றி சொல்லுவார்கள், கம்பரே சொல்லுவார், வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான். ஒரு வார்த்தையை இப்படி அப்படி மாற்றி போட முடியாதான் வால்மீகி கிட்ட. மாணிக்க வாசகரும் அப்படிதான். அந்த ஒரு வார்த்தை எந்த இடத்துல, இமைப்பொழுதும், இமைப்பொழுதுனா என்ன? கண் இமைக்கிற நேரம். கண் இமைக்கிற நேரம்ங்கிறது ஒரு மணித்துளி இல்லை, அதை விட குறைச்சல். கண் இமைக்கிற நேரம் தான் நிமிஷம்ங்கிறது. நம்ம இப்போ நிமிஷம்னா ஒரு மினிட் அப்படிங்கிறதுக்கு வச்சுருக்கோம், இல்லை பழைய வழக்கத்தில் நிமிஷம்னு சொன்னால் கண் இமைக்கிற நேரம். அந்த கண் இமைக்கிற நேரம் கூட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. சிவங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள்கள் உண்டு.
சிவங்கிற சப்தம் அன்பு வடிவானவர் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். மங்களம்னு ஒரு அர்த்தம் உண்டு, அன்பு வடிவானவர். அன்பே வடிவாக தனக்காக வந்து மரத்தடியில் காத்திருந்த அந்த இறைவனை சொல்ல வேண்டும்னு நினைக்கிறார். அதனால தான் எடுத்த எடுப்பிலேயே நமசிவாய அந்த சிவத்தை பாடுகிறேன், யார் எனக்கு அன்பு வடிவமாக வந்து காத்திருந்தாரோ அவரை பாடுகிறேன். அந்த இறைவனை வர்ணிக்க வேண்டும்ங்கிற ஆசை வருகிறது. எப்படி வர்ணிப்பது, என்னவாக வர்ணிப்பது? ஒரு முறையில் வர்ணித்து பார்த்தார், பாரினில் ஐந்தாய் இருந்தாய், நீரினில் நான்காய் இருந்தாய்னு. இன்னொரு இடத்துல வர்ணிக்கிறார், இந்த கடவுள் யார் தெரியுமா, எங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, இது இது எவ்வளோ பழசு தெரியுமா, இது எங்கள் அப்பா இல்லை எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தது, எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே இதுதான் பழசு, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஆகும். சொல்கிறோமா இல்லையா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் பழைய பொருளாக இருந்தால் அந்த பழைய பொருள், எங்கள் வீட்டில் பழசு, இந்த பழசு நான் போட மாட்டேன், இது பழசுனா கூட இது பழசு அப்படின்னு அந்த ஆன்டிக் வேல்யூ. இப்போ இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே ஆன்டிக் வேல்யூ மேக்ஸிமம் யாருக்கு ஆன்டிக் வேல்யூன்னு கேட்டுட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவரே பதில் சொன்னார், முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே. இருக்கிறதுலையே பழசு, இந்த உலகத்தில் எது ரொம்ப பழசுன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே வந்தால் இந்த கடவுள் தான்ப்பா இருக்கிறதுலையே பழசு, இருக்கிற எல்லா பழசுக்கும் பழசு, முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே. இப்போ சொல்லிட்டார் அதை அந்த எக்ஸ்ட்ரீம். அதே கடவுள் தான் இந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்கார். இன்னொரு இடத்துல சொல்லுவார், பாதாளம் ஏழினும் சொற்கழிவு நின் பாத மலர். உன்னோட பாதம் எங்கேன்னு தேடிட்டு போனால், அன்றைக்கி யாரோ ரெண்டு பேர் தேடிட்டு போனார்கள், ஒருத்தர் பாதத்தை தேடினார், ஒருத்தர் திருமுடியை தேடினார்னு கதை சொல்கிறோமா இல்லையா, மால் அயன் காணாத அந்த அண்ணாமலைன்னு. ஒன்று கீழே தேடித்து ஒன்று மேலே தேடித்து, கீழே அந்த திருவடி எங்கே இருக்குமா, மாணிக்க வாசகரே சொல்கிறார் எங்கே இருக்கும் தெரியுமா, பாதாளம் ஏழினும் சொற்கழிவு நின் பாத மலர். ஏழு லோகம் கீழே ஏழு லோகம் மேலேன்னு சொல்கிறோம்ல 14, இந்த கீழே இருக்கிற ஏழு கடைசியில் இருக்கே அதுக்கும் கீழே 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 கீழேன்னு போனால் எங்கேயோ இருக்குப்பா அந்த திருவடி, பாதாளம் ஏழினும் சொற்கழிவு நின் பாத மலர். சரி, அவ்வளோ பழசு. இப்போ இதே கடவுளை புதுசுன்னு சொல்லணும், என்ன சொல்லலாம், இருக்கிறதுலையே பழசு கடவுள், இருக்கிறதுலையே புதுசு கடவுள். நாம் இருந்தால் அவ்வளோதான் சொல்லியிருப்போம், யூ ஆர் த ஓல்டெஸ்ட் ஆஃப் த ஓல்ட், யூ ஆர் த நியூவெஸ்ட் ஆஃப் த நியூ, முடிஞ்சு போச்சு. மாணிக்க வாசகர் சொன்னார், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. இதை கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருக்கக்கூடாதா, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுப்பொருட்கும் பின்னை புதுப்பொருளேன்னு சொல்லி நிறுத்தியிருக்கக்கூடாதா, எவ்வளோ பெரிய சூட்சுமம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பொருள் நான் புதுசாக வாங்குகிறேன், இந்த பொருளை புதுசாக வாங்குகிறேன், ஐடி துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் இல்லை மற்றவர்களுக்கும் தெரியும், இங்கே கார்த்தால 10 மணிக்கு போய் ஒரு கம்ப்யூட்டரை வாங்கினா சாயங்காலம் 4 மணிக்கு அது ஜெனரேஷன் அவுட்டேட்டட், அடுத்த ஜெனரேஷன் வந்தாச்சும்பார்கள். கம்ப்யூட்டரை விடுங்கள், ஸ்மார்ட் ஃபோனே அப்படித்தானே, நேற்றைக்கு வந்த ஃபோனை விட இன்னைக்கு ஃபோன் அடுத்த ஜெனரேஷன், நியூஆர் வேர்ஷன், மோர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. இப்போ ஒரு பொருள் இப்போது செய்யப்படுகிறது, இந்த பொருள் எப்படி செய்யப்படுகிறதுங்கிறத கொஞ்சம் நினைக்கணும். நான் இந்த பொருளை செய்கிறேன், இந்த பொருளை எப்போ செய்வேன், இதை எப்படி செய்யணுங்கிறத என் மனதில் சிந்தித்து என் மனசுக்குள்ளேயே அதை படம் போட்டு என் மனசுக்குள்ளேயே இதை எப்படி சேர்க்கணும் இப்படி சேர்க்கணும் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம்தான் இந்த பொருளை என்னால் செய்ய முடியும். இப்போ நான் இந்த பொருளை செய்கிறேன்னு வச்சுப்போம், 8ஆம் தேதி நான் இந்த பொருளை செய்கிறேன், இதுக்கு நான் எப்போ பிளான் போட்டிருப்பேன், 7ஆம் தேதி.
நான் இந்த பொருளை செய்யும்போது கிருஷ்ணன் சார் இன்னொன்று இதே மாதிரி பண்ணுறதுக்கு மனசில் பிளான் போடுறாருனா அந்த மனசில் இருக்கிற சிந்தனை புதுசா இந்த பொருள் புதுசா? விஷயம் புரியுறதா? இந்த பொருள் செய்யப்படும்போது இன்னொருவர் புதியதாக சிந்திக்கலாம். அப்போ சிந்தனை புதுசாயிடுமே தவிர பொருள் புதுசாக இருக்காது. எந்த பொருளும் புதியதாக இருக்க முடியாது. எப்போது அது பொருள் என்கிற நிலைக்கு வருகிறதோ அப்போவே அது பழசு. ஏன்னா இந்த பொருள்னு வரும்போதே சிந்தனை ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அது பழசாக போச்சு, இது பொருளும் பழசாகி விடுகிறது. அப்போ பொருள்னு ஒன்று வந்தால் அது பழசு தான். எது புதுசாக இருக்க முடியும்னா உள்ளுக்குள்ளே சிந்திக்கப்படுகிற அந்த சிந்தனை ஏதோ ஒன்று புதியது புதியதாக அந்த கணத்தில் என் சொல் வெளியில் வர சமயத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடுமே, இந்த சொல்லை காட்டிலும் அந்த சிந்தனை புதியது, அந்த சிந்தனையை காட்டிலும் இந்த சொல் பழையது. அதனால தான் என்ன பண்ணார்னா முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பொருள் வந்தால் நீ பழசு, ஆனால் புதுசுன்னு சொல்லும்போது உன்னை பொருள்னு சொல்ல மாட்டேன்பா. பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே, பெற்றினா தன்மை, புதுசாக இருக்கிற தன்மை நீ, அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு சூட்சுமம்! இந்த சூட்சுமங்களை பொருத்தி வைத்ததனால்தான் அவருக்கு மாணிக்க வாசகருங்கிற பெயரே வந்தது. அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும், அந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்ப்போம். மாணிக்க வாசகர் கதை, மாணிக்க வாசகர் வரலாறுன்னு சொன்னாலே அந்த சம்பவம் தான். குதிரை வாங்குவதற்காக போனார். குறுந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த குரு வசீகரித்தார். அந்த குருவின் காலடியிலேயே அமர்ந்தார். கைப்பொருள் எல்லாம் செலவானது. கூட வந்தவர்கள் நின்று நின்று பார்த்தார்கள், அழைத்தார்கள். குதிரை வாங்கணுமே, போகலாமான்னார்கள். இவர் காதலியே விழலை, காதலியே விழாமல் உட்கார்ந்துருந்தார். அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பணமெல்லாம் இவர்கிட்ட இருக்குது. ஏன்னா இவர் தான் பாண்டிய நாட்டுக்கு முதலமைச்சர். அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, தென்னவன் பிரம்மராயன். தென்னவன் பிரம்மராயன்கிற பெயர் எப்போ ஏற்பட்டதுன்னா தென்னவன்னா பாண்டியன், பாண்டியனுக்கு என்றைக்கு அமைச்சரானாரோ அன்றைக்கு அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்கிற பெயர் ஏற்பட்டது. வந்தவர்கள் கூட வந்தவர்கள் பார்த்தார்கள், சரி இவர் இவ்வளவுதான். நேராக அரசன்கிட்ட போனார்கள். என்னமோ பெருசாக உன்னுடைய அமைச்சர் அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பினாயே, அவர் பாட்டுக்கு எங்கேயோ போய் உட்காந்து கையில் இருக்கிற பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டார், நாங்கள் அங்கே இருந்து தான் வருகிறோம். மன்னனால் நம்ப முடியவில்லை. தன்னுடைய அமைச்சர் அப்படி செய்திருக்க மாட்டார் என்று நினைத்த மன்னன், வேறு யாரோ சில பேரை கூப்பிட்டு போய் பார்த்து கொண்டு வாருங்கள், அவரிடத்தில் போய் கேளுங்கள், குதிரைகள் என்ன ஆயின என்று கேளுங்கள். அவர்கள் போனார்கள், அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்தார்கள். அவரிடத்துல போய் குதிரைகள் என்ன ஆயிற்று என்று மன்னன் கேட்டு வர சொன்னார். அப்போத்தான் குதிரை நினைப்பே வந்தது, அது வரைக்கும் மறந்தாச்சு. எதிரில் இருந்த அந்த குரு கிட்ட கேட்டார், நான் எதுக்காக புறப்பட்டு வந்தேங்கிறது எனக்கு மறந்து போச்சு, உங்களை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டேன், இப்போ தான் நினப்புக்கு வருது. நான் குதிரைகள் வாங்குவதற்காக வந்தேன், கையில் இருந்த பணமும் செலவாகிவிட்டது, நீங்கள் சொன்னதனால் எடுத்து செலவழித்து விட்டேன், இப்போ மன்னனிடத்தில் போய் நான் என்ன செய்வேன், என்ன சொல்வேன்? இந்த குரு தான் சொல்லிக் கொடுத்தார், கவலைப்படாத, ஆவணி மூலத்தன்றைக்கு குதிரைகள் வரும் என்று போய் மன்னரிடத்தில் சொல், நீயே போய் சொல், செய்தி மாத்திரம் அனுப்பாத, நீயே நேரில் போய் சொல். புறப்பட்டு போனார். ஆவணி மூலத்தன்றைக்கு குதிரைகள் வரும்னார். முழுவதுமாக அந்த குருவால் வசீகரப்பட்டிருந்தார். அவர் சொன்னதை அப்படியே நம்பினார். போய் சொன்னார். மன்னனுக்கு சந்தோஷம், மட்டில்லாத மகிழ்ச்சி. ஆகா, என்னுடைய அமைச்சரை பார்த்தா எல்லோரும் தவறு சொன்னார்கள். ஆவணி மூல திருநாள் வந்தது. ஒரு குதிரை ரெண்டு குதிரை இல்லை, கூட்டம் கூட்டமாக குதிரை. அது எப்படி தெரியறதுன்னா குதிரைகள் ஒரு கூட்டம், ஒரு ஒரு நாலஞ்சு குதிரை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர், இன்னொரு நாலஞ்சு குதிரை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர். இப்போ இந்த குதிரை பாகன்களுக்கெல்லாம் இவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தலைமை குதிரை பாகன். அந்த தலைமை குதிரைப்பாக அப்படி முன்னால் வந்து கையில் கழியோடு வந்து
நாங்கள் குதிரைகளை அழைத்து வந்திருக்கிறோம்னு சொன்ன உடனே மன்னனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. ஆஹா, ஆவணி மூலத்தன்றைக்கு இவ்வளவு இத்தனை குதிரைகள். அந்த தலைமை குதிரை பாகனை பார்த்த உடனேயே அந்த மன்னருக்கு ஒரு மாதிரி இருந்ததா, இவ்வளவு அழகா குதிரைப்பாகன், குதிரைப்பாகன் இவ்வளவு அழகா இருக்காரே. அந்த மன்னன் குதிரைகள் எல்லாம் டெஸ்ட் பண்ணாம வாங்கல. பாண்டிய மன்னன், ரத கஜ துரக பதாதி இருந்த பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னன் குதிரை விற்பன்னர்கள், அந்த காலத்து அரசர்களுடைய அவையில் குதிரை விற்பன்னர்கள் இருப்பார்கள் மகாபாரதத்தில். அதனால தான் மாறுவேடத்தில் தங்கிய பாண்டவர்களில் ஒருத்தர் குதிரை விற்பன்னராக அங்கே தங்கி இருந்தார்னு கதை படிக்கிறோம். குதிரை விற்பன்னர்களை கூப்பிட்டு, இந்த குதிரைகள் எல்லாம் நல்ல குதிரைகளாக பாருங்கள், இவற்றை விட அருமையான குதிரைகளை யாரும் கொண்டு வர முடியாது மன்னா. அந்த குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் உள்ளே கட்டினார்கள். தலைமை குதிரைப்பாகன் சிரித்து கொண்டே ஆடிக்கொண்டே போனான். மன்னன் ரொம்ப மகிழ்ச்சியாக அன்றைக்கு இரவு உறங்க போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். தூக்கம் கண்ணை சுட்டும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்கிறதே என்று எழுந்து வந்து பார்த்தால் அதற்குள்ள மற்றவர்கள் ஓடி வந்தார்கள். மன்னா காலையில் குதிரைன்னு கொண்டு போய் கட்டினதெல்லாம் திடீர்னு எல்லாம் நிறையா மாறி போச்சு. மாறி அது படுத்தின பாட்டில் அதெல்லாம் வெளியில் போனது மாத்திரம் இல்லை, ஏற்கனவே ஒரிஜினலாக குதிரைகள் உள்ளே இருந்திருக்குமா இல்லையா அதையெல்லாமும் மிரட்டி பயமுறுத்தி அதெல்லாமும் ஓடி போயிடுது. இப்போ ஒன்றும் இல்லை. இதுதான் நரி பரியாயி பரி மறுபடியும் நரியான கதை. இந்த பரிகளெல்லாம் நரிகளாயின. மன்னனுக்கு கோபம் வந்தது. ஏமாற்றி விட்டார், எல்லோரும் சொன்னது உண்மைதான் போல் இருக்கிறது, இவர் ஏமாற்றி விட்டார்னு சொல்லி அவரை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள்னு சொல்ல சிறையில் அடைத்தார்கள். அவர் கவலையே படலை. சிறையில் அடைத்த போதும் அவர் அதை பற்றி கவலைப்படலை. அவர் பேசாமல் சிறைச்சாலையில் ரொம்ப, அவர் ஏதோ அவருடைய உலகத்தில் இறைவனோடு பேசிக்கொண்டு அந்த உலகத்திலேயே இருந்தார். இறைவன் பார்த்து இவருக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்துவிட்டதே என்பதை பார்த்து வைகையில் வெள்ளம் வர, அந்த வைகை வெள்ளத்தை ஊருக்குள்ளே அந்த வெள்ளம் வந்துவிடக்கூடாது என்றால் கரைகளை பலப்படுத்த வேண்டும், கரையில் உடைப்படுக்கக்கூடாது, வீட்டுக்கு ஒருவர் வந்து அந்தந்த இடத்தில் அந்த கரையை பலப்படுத்த வேண்டும். பெரியோர்களே, இந்த கதைகளில் நிறைய விஷயம் இருக்குது. மாணிக்க வாசகர் மாத்திரம் இல்லை, இதில் நிறைய விஷயம் இருக்குது. வைகையில் வெள்ளம், ரெண்டு பக்கத்து கரைகளையும் பலப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் வெள்ளம் ஊருக்குள் வந்துவிடும். என்ன முரசறைந்தார்கள்? வீட்டுக்கு ஒருவர் வாருங்கள், வந்து அந்த கரையை பலப்படுத்துங்கள், அவரவர்களுக்குன்னு ஒரு பகுதி. இப்போ நான் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்வி குதர்க்கம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்கிறேன். பாண்டிய மன்னன் கிட்ட அரசாங்கத்தில் ஆட்களே இல்லையா, ஏன் வீட்டுக்கு ஒருவர் வந்து செய்ய வேண்டும்? அரசாங்கத்துக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? என்னை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் வேலை அப்படின்னு தானே அந்த பாண்டிய நாட்டு குடிமக்கள் சொல்லியிருக்கணும். எதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்? அரசன் செய்ய வேண்டிய வேலை, வைகை உடைப்படுக்காமல் இருப்பதற்கான பணியை அரசன் அல்லவா செய்ய வேண்டும், அரசாங்கம் அல்லவா செய்ய வேண்டும், அரசாங்க ஊழியர்கள் அல்லவா செய்ய வேண்டும், நாங்கள் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கல. ஏன் கேட்கல? சமூகத்தில் செய்யப்படக்கூடிய பணிகளில் எல்லோருக்கும் பங்கு உண்டு, எல்லோருக்கும் பொறுப்பு உண்டுங்கிறது தான் இந்த தேசத்தினுடைய மரபு. இந்த கதைகளை பார்க்கும்போது அப்படி போகிற போக்கில் இந்த கதை அப்படின்னு சொல்லி போகிறதுல பிரயோஜனம் இல்லை. எத்தனை விஷயங்கள் இந்த கதைகளுக்குள், இவை வெறும் கதைகளாக கூட இருக்கட்டும், புனை கதைகளாக வெற்றுக்கதைகளாக கூட இருக்கட்டும், ஆனால் இந்த கதைகளுக்குள் எத்தனை பாடங்கள் பொதிய வைக்கப்பட்டுள்ளன. வீட்டுக்கு ஒருத்தர் வரணும், எல்லாரும் வந்தார்கள், ஒருத்திக்கு மாத்திரம் ஆள் இல்லை, பிட்டு செஞ்சு விற்கிறவ அவளுக்கு ஆள் இல்லை, வயதானவள், அவளால் வர முடியாது, அவளே வந்து செய்ய முடியாது,
ஃபிசிக்கல் லேபர் அவளால் முடியாது. சரி, யாரையாவது அனுப்பலாம்னு பார்த்தா வீட்டில் வேறு யாரும் கிடையாது, தனிப்பெண், தனி மூதாட்டி. கூலிக்கு ஆள் அனுப்பலாம்னு பார்த்தா கூலி கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும். கூலிக்கு ஆள் வேணுமான்னு கேட்டு மண்வெட்டியும் கூடையும் சுமந்து கொண்டு வீதியில் ஒருவன் வந்தது, எனக்கு கூலி கொடுன்னு கேட்டது. அப்பா, என்கிட்ட இது தானேப்பா இருக்குது, பிட்டு தானேப்பா இருக்குது, நான் என்ன செய்வேன், பிட்டை கொடு, முழுசாக இருக்கிற பிட்டை உனக்கு கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் எதை விற்கிறது. பாட்டி கேட்டால், முழுசாக இருக்கிற பிட்டு புதுசாக பண்ணி நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா அப்புறம் எதை விற்கிறது, எனக்கு வருமானம் இல்லையே. பாட்டி, அதை பற்றிலாம் கவலைப்படாத, இந்த பிட்டு ஊதுந்துருக்குமா இல்லையா கூடையில், நீ பிட்டை வச்சு அடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உதிர்ந்துருக்கும்ல, அந்த பிட்டு தூளை மாத்திரம் கொடு. அந்த உதிர்ந்த தூளை வாங்கி கொண்டு ஆடிக்கொண்டே போன கூலிக்காரன். கிட்டத்தட்ட மத்தியான நேரம், வைகை கரை எல்லாம் செப்பனிடப்பட்டதா என்பதை பார்ப்பதற்கு வந்த மன்னன் வரிசையாக பார்த்துட்டே வந்தா, எல்லாம் சரியா இருக்காப்பா? எல்லாம் சரிதான் மன்னா, ஓரிடம் மாத்திரம். எந்த இடம்? வந்தி. ஏன், வந்தி ஆள் அனுப்ப முடியவில்லையா? அவளுக்கு யாரும் இல்லை என்றால் அரசாங்கமே அதை செய்யும். அவளால் முடியலைன்னா அதை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இல்லை, அவள் ஆள் அனுப்பிவிட்டாள். அப்படியா, யாரை அனுப்பினாள்? அவள் தனி மூதாட்டி ஆயிற்று. இல்லை, அவள் கூலிக்கு ஒருவனை அனுப்பினாள். சரி, என்ன ஆயிற்று? கூலிக்காரன் வந்தான், அப்புறம் இல்லை, வந்தான் காலையில், வந்த உடனே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினான் மணலில். அதுக்கப்புறம் தூங்கினா, எழுந்தா, ஏதோ உட்காந்து பாட்டு பாடினா, அதுக்கப்புறம் நாட்டியம் ஆடினா, திருப்பியும் தூங்கினா, இப்போ திருப்பியும் ஆடிக்கொண்டே இருக்கிறான். அரசனுக்கு என்ன கோபம் வந்தது தெரியுமா? அரசன் தப்பான அரசன் இல்லை, கூலியை வாங்கி அதை சாப்பிட்டும் விட்டவன் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. வேலை செஞ்சதுக்கப்புறம் கூலி, ஆனால் கூலியை வாங்கி சாப்பிட்டாச்சு, அப்புறம் வேலை செய்யாமல் ஆடிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த ஆத்திரத்தில் தான் போய் நின்ற மன்னன். அந்த மன்னன் போய் பார்க்கும்போது அந்த பக்கம் முகத்தை திருப்பி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கூலிக்காரன். மன்னனுக்கு முகம் தெரியல, ஆடுகிறான் என்பது மாத்திரம் தெரிகிறது. அது கையில் பெரம்பை வாங்கி ஓங்கினாரோ, எப்படி ஓங்கினாரோ, பெரம்பை தான் பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு வாங்கினாரோ, பெரம்பை ஓங்கியாச்சு. கூலி வாங்கி விட்டு ஆடிக்கொண்டாயிருக்கிறாயின்ற கோபத்தில் பெரம்பை ஓங்கியாச்சு. நீங்கள் சில செயல்களை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறுத்த முடியாது, மிட்வே நிறுத்த முடியாது. கையை இப்படி ஓங்கியாச்சு, கை இப்படி கீழே இறங்குற நேரத்தில் அது வரைக்கும் அந்த பக்கம் பார்த்து ஆடிக்கொண்டே இருந்த கூலிக்காரன் இப்படி திரும்பினான். இப்போ தான் அரசனுக்கு நேருக்கு நேர் அந்த முகம் தெரிகிறது. கையை ஓங்கி கை கீழே இறங்கி கொண்டிருக்கிறது, முகம் தெரிகிறது, பெரம்பு பட்டாச்சு. படும்போது மன்னனுக்கு தோன்றியது, ஆஹா, இந்த முகம் நான் ஏற்கனவே தலைமை குதிரைப்பாகன் முகம் அல்லவா பார்த்த முகம் அல்லவா? அது வரைக்கும் தெரியாது. இந்த முகம் ஏதோ பார்த்த முகம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி பெரம்பு கீழே இறங்கும் போது இறங்கியாச்சு, பெரம்பு பட்டாச்சு. இட் வாஸ் டூ லேட். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சரி. இதற்கு பின்னர் தான் எனக்கு வேண்டாம், இந்த ராஜரீக விஷயங்கள் லௌகீகமே வேண்டாம் என்று புறப்பட்டார். அப்பவும் கூட அவர் வாத ஊரார் தான். என்னை விட்டுவிடு, நான் இனிமேல் லௌகீக பணிக்கு வரவில்லை, ராஜரீகத்திற்கு வரவில்லை. ராஜரீகத்தினுடைய பொக்கிஷத்தை தொட்டதன் விளைவு சிறைவாசம். எனக்கு வேண்டாம், இனிமேல் நான் இதற்கு வரவில்லைன்னு சொல்லி என்னை விட்டுவிடு, நான் இறைவனை திருத்தலம் திருத்தலமாக சென்று பாடுகிறேன். புறப்பட்டாச்சு. பல இடங்களில் மாணிக்கவாசகருக்கு இறைவனே வந்து காட்சி கொடுத்து வழி நடத்தி இருக்கிறார். திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தடியில் உட்காந்துருந்தார். திருக்கழுக்குன்றத்தில் வழிகாட்டினார். உத்தரகோஷமங்கையில் அவருக்கு அருள் உபதேசம் செய்தார். இப்படி பல இடங்களில். இப்போ இப்படி நடந்ததே மாணிக்கவாசகருக்கு பல இடங்களில் அதை ரெக்கார்ட் பண்ணுறார். அந்தணனாக வந்து எனக்கு காட்டியது, குருவாக வந்து எனக்கு வழிகாட்டியது,
ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்னை நாயினும் கடைப்பட்ட என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளியது அப்படின்னு சொல்ற. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் மாணிக்க வாசகருக்கு பாதை, அவருடைய வாழ்க்கையின் பாதை எந்த திசை நோக்கி போக வேண்டும் என்பது தெரிந்தது. இந்த குதிரை நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான். இப்ப மறுபடியும் ஒரு குதர்க்கமான கேள்வியை கேட்டு பார்ப்போம். இது ஏன் இது இந்த நரி பரியாகணும், பரி நரியாகணும், இது வேற ஏதாவது ஒரு விலங்கு வந்திருக்க கூடாதா? சொல்றதுக்கு வசதியா இருக்கு, நரி பரி பரி நரின்னு சொல்றதுக்கு வசதியா இருக்கு, ஒரு ரைமிங்கா இருக்கு. அப்படி பார்த்தா அரின்னு சொல்லலாம், அரினா சிங்கம், அரி பரியாச்சு, பரி அரியாச்சு, சிங்கம் வந்திருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியாது. நரி வந்ததுக்கே இந்த பாடு. இது ஒரு இறை சித்தத்தில் நடந்த ஓர் அற்புத நிகழ்வு. அப்ப இதற்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது என்ன காரணம்? அந்த காரணத்தை புரிந்து கொண்டால் மாணிக்க வாசகரை புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். திருவாசகத்தை முழுசா பாராயணம் பண்ணினாலும் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடந்ததற்கான ஒரு காரணத்தை உணர்ந்து கொண்டால் திருவாசகத்தையும் மாணிக்க வாசகரையும் உணரலாம். குதிரைக்கு ஒரு பெயர் உண்டு, பரிங்கிறது ஒரு பெயர், இன்னும் பல பெயர்கள் உண்டு. அந்த பல பெயர்களில் ஒரு பெயர் என்ன தெரியுமா? வாஷி. வசிம்பார்கள், அந்த வசி என்பது வாசி என்றும் வரும். இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? குதிரை, எண்ணக்குதிரை, மனக்குதிரை, மனக்குதிரை. இந்த மனசுக்கும் குதிரைக்கும், மனசுக்கும் விலங்குகளுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு. மனித மனசுக்கும் விலங்குகளுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு. இது அப்பப்போ இந்த மனசு என்ன பண்ணும் தெரியும். கண்ணதாசன் கூட பாடினார், அதுக்கு முன்னால் ஆதிசங்கரர் சொன்னார், மனம் ஒரு குரங்கு. இந்த மனம் ஒரு குதிரையும் கூட. இந்த மனசுக்கும் குதிரைக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன தெரியுமா? வேகமாக பாய்வது, வேகமாக பாயக்கூடிய தன்மை. இன்னைக்கும் குதிரையினுடைய தன்மையை சொல்றோமா இல்லையா? வேகமாக பாயக்கூடிய தன்மை, கேலப்பிங் ஃபோர்ஸ். அந்த கேலப்பிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் எந்த மெஷினுக்கும் இன்றைக்கும் கூட என்ன, ஹார்ஸ் பவர் தான், ஹார்னஸிங் த ஹார்ஸ் பவர் தான். இந்த குதிரை வேகமாக பாயும், இந்த மனமும் வேகமாக பாயும். நினைத்து பாருங்கள், இந்த இடத்துல இந்த பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய மனம் உங்களை விட்டு விட்டு எத்தனை முறை சந்திரமண்டலத்திற்கு போய்விட்டு திரும்பி இருக்கிறது. பாஸ்போர்ட் விசா எதுவும் கிடையாது, எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. தனியாக புறப்பட்டு போயிட்டு உங்கள் பக்கத்து நாக்காலியில் வந்து உட்காந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இல்லையா மனசு? குதிரையின் வேகம் மனத்திற்கு உண்டு, ஆனால் குதிரைக்கு இருக்கிற இன்னொரு தன்மையும் இந்த மனத்திற்கு உண்டு. குதிரைக்கு கடிவாளம் போடுவார்கள். ஏன் கடிவாளம் போடுவார்கள் தெரியுமா? நீங்கள் வண்டி குதிரை மாத்திரமில்லை, எந்த குதிரையாக இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலைன்னா ஆபத்து. இங்கே கட் பண்ணலை அதனுடைய விஷன், இந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய விஷனை இந்த இடத்துல கட் பண்ணலைன்னா அந்த இடத்துலையே சுற்றி சுற்றி வரும். இப்போ இப்படி பார்க்கும், பார்க்கும்போது இங்கே ஏதோ ஒரு அசைவு தெரிந்தால் என்ன அசைவு அப்படின்னு திரும்பும். இப்படி திரும்பும்போது இங்கே அசைவு தெரிந்தால் இன்னும் திரும்பும். இப்படியே சுத்துமே தவிர நேர போகாது. இந்த குதிரையை நேர போக வைக்கணும்னா ஒரே வழி, அதை கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் அதனுடைய பார்வை தரிகட்டு போகாமல் அதை சேனலைஸ் பண்ணணும். மனித மனத்தை எண்ணி பார்ப்போம். அந்த பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நடந்தா கூட லேசாக ஒரு அசைவு இந்த பெரிஃபரல் விஷனில் வந்த உடனே அப்படி திரும்பி பார்த்து என்னையும் கூப்பிட்டீர்களா அப்படின்னு கேட்குறதா இல்லையா அந்த மனசு?
செய்ய வேண்டிய ஒன்று அந்த ஃபோக்கஸை விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கிடச்சா அந்த டிஸ்ட்ராக்ஷனில் சுத்த ஆரம்பிக்கும் மனுஷ மனசு. ஏதோ ஒரு பணி செய்ய வேண்டும், நான் செய்ய தொடங்குகிறேன், 10 நிமிஷம் ஆச்சு, யாரோ ஒருத்தர் வந்தீர்கள், ஒரு ரெஸ்ட் எடுத்துன்னு செய்யக்கூடாதா? இது ஒரு வார்த்தை வச்சுருக்கோம் எல்லாரும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாதா? உடனே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லுகிறீர்கள், நான் கூட நினச்சேன் நீங்களே சொல்லிட்டீர்களா, அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ என்ன ஆகும், அந்த ஃபோக்கஸ் போகும். சின்ன சலனம், சின்ன சின்ன சலனங்களுக்கெல்லாம் முனைப்பை விட்டு விட்டு சுத்தக்கூடிய தன்மை மனுஷ மனசுக்கு உண்டு. குதிரையை மாதிரி, இப்போ இந்த குதிரையை நேராக போக வைக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழி தான், இதை கண்ட்ரோல் பண்ணணும், சரியாக கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணினா என்ன நடக்கும்? குதிரையை கண்ட்ரோல் பண்ணால் அது போக வேண்டிய பாதையில் நேராக போகும். இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணினா என்ன நடக்கும்னா, வாசி 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 என்பதை சரியான கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் இந்த வாசி சிவாவை காணும். இமைப்பொழுதில் என்னெஞ்சும் நீங்காதான் தாழ்வாழ்க. அதுதான் அந்த கதை. இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, கடவுள் இப்படியெல்லாம் வந்தாரா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய பாடம் தான் நமக்கு முக்கியம். இந்த மனத்தை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த இந்த மனம் சரியான பாதையில் போகும். அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதையாக தொடர்கிறது. அதனால தான் பாடினார். அப்போ பாடினார்கள் அவர்கள், முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு போகாமல் நான் முத்தி நெறியை தேட வேண்டும். அதுவும் எப்படி, பக்தி நெறி அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, புழுத்தலையனாக இருந்தேன். லௌகீகத்தில் உழன்று 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 இதுதான் பெருசுன்னு பளபளக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து 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 அதில் கிடந்த அதை அறுத்து, சித்தமலம் அறுத்து சிவமாக்கி இணையாண்ட. என் உள்ளத்திற்குள்ளே இருந்த அந்த அழுக்குகளை எல்லாம் எடுத்தவர், எனக்கு இறைவனாக வந்து காட்சி கொடுத்து எடுத்தவர், இறைவனாக கூட வரல, இன்னும் சொல்லப்போனால் மாணிக்க வாசகர் வாழ்க்கையில் தான் இறைவன்கிற அந்த ஸ்வரூபம் நாம் நினைக்கிறோமே அந்த ஸ்வரூபத்தில் வரல, குருங்கிற ஸ்வரூபத்தில் தான் வந்தார். வந்தபோதெல்லாம் குருவாகத்தான் வந்தார். அந்த நடராஜ பெருமான்னு சொன்னால் புலித்தோலை அரைக்கசைத்தவராக பாம்புகள் எல்லாம் அணிந்தவராக அந்த கோலத்தில் மாணிக்க வாசகர் பார்க்கல. அதனால தான் அந்த அனுபூதியை அவரால் கொட்ட முடிந்தது. ரெண்டு பெண்கள் பேசிக்கொள்கிறார். ஒரு பெண் கேட்டா, யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? நான் சிவனைத்தான் மணக்கப் போகிறேன். சிவனையா? அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, தாயும் இலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயும் இலி தந்தையிலி தான் தனியன், அப்பா இல்லை அம்மா இல்லை, பாம்பை எடுத்து மேலே போட்டுண்டு கொல் புலி தோல் நல் ஆடை. இப்படி ஒருத்தனா உனக்கு கிடைச்சான், தன்னந்தனியா இருக்கிற அவனையா கல்யாணம் பண்ணிக்க போற? அந்த இன்னொரு பெண் விடை சொன்னாள், தாயும் இலி தந்தை இலி தாந்தனியன் ஆனாலும் காயும் உலகு. இவன் மாத்திரம் கோபப்பட்டான்னு வச்சுக்கோ, இந்த உலகம் எல்லாம் இல்லாம போயிடும். அந்த இறைவனுக்கு மாத்திரம் கோபம் வந்தால் உலகமெல்லாம் இல்லாமல் போகுமே. அப்பா இல்லைனா என்ன, அம்மா இல்லைனா என்ன, தாயுமிலி தந்தையிலி பிறப்பிலி. கடவுளுக்கு தாய் தந்தை உண்டா? அவருக்கு ஆதி அந்தம் உண்டா? அதனால தான் பாடினார், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பருஞ்சோதியை யாம் பாட. நான் யாரை பாடுகிறேன் தெரியுமா, ஆதியும் அந்தமும் இல்லாதவரை பாடுகிறேன்.
அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடியவரை பாடுகிறேன். மாலரியா நான் முகன் காணா மலையினை பாடுகிறேன். எப்பேற்பட்ட இறைவனை நான் பாடுகிறேன். அந்த இறைவனை என்னுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து வைத்து அந்த இறைவனோடேயே இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் பாடுகிறேன். அப்படி பாடுறச்சே திருப்பள்ளி எழுச்சியில் ஒன்று சொல்வார், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன்னு சொல்லணும். நான் முதலே சொன்ன மாதிரி முழு பாடல்களெல்லாம் பார்க்கறதுக்கு கால அவகாசம் இல்லை. ஒரு ஒரு வரி அந்த ஒரு வரியில் இருக்கக்கூடிய ஆழமே அதிகம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன்னு சொல்லணும், அதுதான் திருப்பள்ளி எழுச்சி. அப்படி சொல்லும்போது ஒன்று சொல்லுவார், ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். ஏற்றுயர் கொடி உடையாய், மேலோட்டமாக பார்த்தா அதுக்கு அர்த்தம் இதுதான், ஏறுன காளை, காளையை கொடியாக கொண்டவனே. காளை சின்னம்தானே, காளை தானே கொடி, ரிஷபக் கொடியை கொண்டவனே. உயரமான கொடி, நன்றாக உயரமாக பறக்கக்கூடிய கொடியை கொண்டவனே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய். ஆனால் அந்த வரியை கொஞ்சம் நுணுகி பார்த்தோம்னா இன்னொன்று புரியும். ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் என்ன அர்த்தம்? ஏற்றுயர் கொடியாக எமை உடையாய், ஏற்றுயர் கொடி உடையாய் நிறுத்தக்கூடாது. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் ரெண்டையும் சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்றுயர் கொடியாக எமை உடையாய். அப்பா, எப்படி அந்த ரிஷபம் உன்னுடைய கொடியாக இருந்து எல்லோருக்கும் நீ இருக்கிற இடத்தை புலப்படுத்துகிறதோ, அப்படி எப்படி அந்த ரிஷபம் உன்னை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறதோ, அப்படி நான் உனக்கு ரிஷபமாக இருந்து உன்னை தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய பெருமையை எல்லோருக்கும் சொல்லக்கூடிய கொடியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜீவனும் இறைவனுக்கு கொடியாகவும் இறைவனுக்கு வாகனமாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜீவனும், நீங்கள் இந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், இதுதான் இங்கே மாணிக்க வாசகர்லேயும் வரும். இதே விஷயந்தான், சூரபத்மன் சேவலாகவும் மயிலாகவும் மாறினான், சேவல் கொடியாக மயில் வாகனமாக. ஒவ்வொரு ஜீவனும் இறைவனுக்கு கொடியாகவும் வாகனமாகவும் இருக்க வேண்டும். எப்படி கொடி அந்த இறைவனுடைய பெருமை? இப்போ கொடி ஏத்தியாச்சு கோவில்லன்னு சொன்ன என்ன அர்த்தம்? உற்சவம் வந்தாச்சு, கொடி ஏத்தியாச்சு, துவஜாரோகணம் நடந்தது அப்படின்னா உற்சவம், அங்கேதான் இறைவனுடைய கோயில். அப்படி இறைவனுடைய கோயில் இங்கே இருக்கிறதுன்னு காட்டக்கூடிய கொடியாகவும் அந்த இறைவனையே சுமக்கக்கூடிய வாகனமாகவும் இந்த ஜீவன் இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார், ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அதியற்புதமான பாடல்கள். ஒவ்வொரு வரியும் அவருடைய அனுபூதியிலிருந்து வந்தவர். இந்த மாணிக்கவாசகருடைய வாழ்க்கை இனி தொடர்ந்தது என்னவாக தொடர்ந்தது? எத்தனையோ நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லுவார்கள். ஒரு பெண்ணை பேச வைத்தார், வாய் பேச முடியாத பெண்ணை பேச வைத்தார். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் தான் அவருடைய பாடல்களில் எதிரொலிக்கும். அதில் சாழல்னு ஒன்று, சாழலுங்கிறது என்னன்னா ஒரு பெண் கேள்வி கேட்க இன்னொரு பெண் விடை சொல்ல, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாழலோ சாழலோன்னு சொல்கிற மாதிரி. அதில் தான் அந்த பெண் கேள்வி கேட்கிறாள், ஒருத்தி விடை சொல்கிறாள், தாயுமிலி தந்தையிலின்னு. இந்த திருச்சாழலே கூட அவர் எங்கே பாடியதுன்னு சொல்லுவார்கள்னா, ஒரு மன்னனுடைய மகள் வாய் பேச முடியாமல் இருந்தாள், அவளை வாய் பேச வைக்க வேண்டும் என்று பல இடங்களுக்கு திரிந்த அந்த மன்னன் கடைசியில் இவர்கிட்ட வந்து நிற்க, அந்த பெண்ணை எதிரில் உட்கார வச்சு இவர் கேள்விகளை எழுப்ப, அதுவரைக்கும் பேச முடியாதவளாக இருந்த அந்த பெண் விடை சொல்ல ஆரம்பித்தாள். தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி, அவனையா கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவர் கேள்வி கேட்ட உடனே அந்த பெண் சொன்னாளாம், தாயுமிலி தந்தையிலி ஆனால் அவன் சினந்தால் இந்த உலகம் காயும்னு அவதான் விடை சொன்னாள். சாழல் என்பதே கூட அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியும்பார்கள். இப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகள். ஆனால் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு எங்கே நடந்ததுன்னு கேட்டால்,
தில்லை சிதம்பரத்தில் வந்து அவர் தங்கிய போது அவர் திருவெம்பாவை பாடியது திருவண்ணாமலைக்கு போன போது என்பதாக தகவல். திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறை இறைவனைத்தான் நினைத்து பாடுகிறார். காரணம், அவரை பொறுத்த வரைக்கும் திருப்பெருந்துறையில் தான் அவருக்கு ஒரு ஞானோதயம். அந்த திருப்பெருந்துறை தான் தனக்கு திருப்பள்ளி எழுச்சி காட்டிய தலம் என்பதனால் திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறை இறைவன். ஆனால் வாழ்க்கையினுடைய அந்திம காலத்தில் தில்லை சிதம்பரத்தில் வந்து தங்கிவிடுகிறார். அப்படி தில்லை சிதம்பரத்தில் வந்து தங்கி இருக்கும்போது அவர் ஒன்றும் எழுதியெல்லாம் வைக்கல, பாட்டெல்லாம் சுவடியிலெல்லாம் பொறிச்செல்லாம் வைக்கல. பெரிய மகான்கள் அப்படி செய்தவர்கள் இல்லை. தங்களுடைய பாடல்களையே கூட அவர்களே எழுதி வைத்தவர்கள் இல்லை. அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் தெரியாதவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வோம். தில்லை சிதம்பரத்தில் கோவிலில் உட்கார்ந்து இந்த பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருப்பார். அந்த காலத்தில் கோவிலில் மண்டபங்களில் மாலை நேரங்களில் மக்கள் வந்து உட்கார்வார்கள். அப்படி வந்து உட்கார்ந்தவர்கள் இந்த பாடல்களை கேட்டார்கள். காலப்போக்கில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும், நாலஞ்சு பேர் வந்து இடம், பத்து பேர் ஆச்சு, இருபது பேர் ஆச்சு. பாடல்களெல்லாம் பாடிக்கொண்டே இருப்பார். தினமும் அவர்கள் கேட்பார்கள், ரசிப்பார்கள். ஓரிரு வரிகள் அவர்களுக்கும் மனப்பாடமானால் அவர்களும் சேர்ந்து பாடுவார்கள், வீட்டுக்கு புறப்பட்டு போவார்கள். இப்படி நடக்கும்போது ஒரு நாள் ஒரு வயதானவர் வந்து உட்கார்ந்தார். வயதானவரும் அவருடைய மனைவியும். அது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. முதல் நாள் வந்தார்கள், சரி நல்ல கூட்டம் தானே, சத்சங்கம் தானே, உட்காரட்டும்னு விட்டார்கள். ரெண்டாம் நாள் வந்தார்கள். மூன்றாம் நாள் ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீங்கள் இதுவரைக்கும் நாங்கள் இந்த ஊரில் பார்த்ததில்லையே, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? இந்த ஊர் தானா, நாங்கள் பார்த்ததில்லையே, பக்கத்தில் ஏதாவது கிராமமா? வந்தவர் சொன்னார், நான் திருவாரூர்காரன் வந்திருக்கிறேன், திருவாரூரிலிருந்து வருகிறேன்னார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இங்கே யார் வீட்டுக்கோ வந்திருக்கேன். சரி, இன்னும் சில நாள் போச்சு. இவர் பாடினார், பாடிக்கொண்டே இருந்தார். அன்னைக்கு வந்த அந்த பெரியவர் கையில் ஒரு பனை கீற்றுகளை கொண்டு வந்திருந்தார். இவர் பாட பாட, இருங்கள் நீங்கள் பாட பாட, நான் இவற்றை பொறிக்கிறேன்னு சொல்லி எழுத்தாணி எடுத்து சுவடியில் பொறிச்சுட்டே வந்தார். அன்றைக்கு பாடியவை, அடுத்த நாள் பாடியவை, இப்படியே சில நாட்கள் ஓட இவர் என்னவெல்லாம் பாடியிருந்தாரோ அவற்றையெல்லாம் அவர் சுவடியில் பொறிக்க முடிஞ்சு போச்சு. 51 பதிகங்களும் முடிந்து போய் அவர் கேட்டாராம், பாவை பாடினீர்கள், திருவம்பாவை பாடினார், பாவை பாடினீர்கள். பாவைங்கிறது ஒரு லிட்ரரி ஃபார்மேட். இந்த பாவை பாடினீர்களே, பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக, கோவைங்கிறதும் ஒரு லிட்ரரி ஃபார்மேட். பாவைங்கிறது என்னன்னா பாவாய் பாவாய்னு முடியும். பெண்கள் மணலால் பொம்மை பிடித்து வைத்து அந்த பொம்மையை தெய்வமாக கருதி அதை சுற்றி சுற்றி வந்து பாடக்கூடிய பாடல்கள் பாவை நோன்பு பாடல்கள். ஆனால் பாவைங்கிற லிட்ரரி ஃபார்மேட் என்னன்னா பாவாய் பாவாய்னு பாடக்கூடியவை. இதை ரெண்டையும் சேர்த்த போது தான் நமக்கு பாவை நோன்புன்னு ஒரு பக்கத்தில் திருப்பாவையும் திருவம்பாவையும் கிடைச்சிது. கோவைங்கிறதும் இட்ஸ் எ லிட்ரரி ஃபார்மேட், ஒரு தலைவனை நினைத்து பெண்கள் பாடக்கூடியது, நாயகி பாவத்தில் நாயகனை நினைத்து பாடக்கூடியது. அவர் கோவை பாடினார், திருக்கோவையார். அதுதான் அந்த திருக்கோவையாரையும் சுவடியில் பொறித்தார் அந்த பெரியவர். அன்னைக்கு திருக்கோவையார்லாம் பாடி முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் வந்தார்கள், பெரியவரை காணோம், ஏன்னு தெரியலையே, வயசானவரை காணுமே, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, கவலையாக இருந்தது. ஒருவேளை கேட்காம விட்டுட்டோமே, உடம்பு ஏதாவது சரியில்லையா, அவர் வீடு எதுன்னு கூட நமக்கு தெரியாது, போய் எப்படி தேடுவது? அந்த சமயத்தில் அம்பலவாணன் நடை திறந்தவர்கள் ஓடி வந்தார்கள். உள்ளுக்குள்ளே இது வச்சுருந்ததுன்னார்கள். அவர்களுக்கு பயம், புதுசாக ஏதோ ஒன்று வச்சுருக்கு, நடை திறந்தால் இதுவரைக்கும் இல்லாத ஒன்று வச்சுருக்கு. பார்த்தா ஒரு சுவடி கட்டு, பனை ஓலை கீற்றுகள் எல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட ஒரு கட்டு. அவர்கள் கொண்டு வந்து கொடுக்க பிரித்து பார்த்தார்கள். பார்த்தா அதில் இந்த திருவாச்சக பாடல்கள் எல்லாம் பொறிக்கப்பட்ட பாடல்கள். அப்படி புரட்டின்றே வந்தால் கடைசி பனை ஓலை அதில் எழுதியிருக்கு. அப்போ தான் இவருக்கு புதுசாக நாமகரணம். அந்த தருணம்தான் இதுவரைக்கும் வாத ஊரராக அறியப்பட்டவர், இதுவரைக்கும் தென்னவன் பிரம்மராயனாக அறியப்பட்டவருக்கு புதிய நாமகரணம் அப்போது தான் நடக்கிறது. அந்த கடைசி பனவோலையில்
மணிவாசகன் சொல்ல சொல்ல சிற்றம்பலவன் எழுதினது அப்படின்னு தைச்சார். மணிவாசகன் சொல்ல சொல்ல அதிலிருந்து தான் அவர் மணிவாசகர் என்றும் மாணிக்க வாசகர் என்றும் அறியப்பட்டார். இப்போ என்ன நடந்ததுங்கிறது தான் முக்கியம். சுத்தி இருந்தவர்கள் பார்த்தார்கள், கடவுளே வந்து எழுதினதா, சிற்றம்பலவன் யாரு, தில்லை சிதம்பரத்தில் ஆடக்கூடியவன், சிற்றம்பலவன், சிற்றம்பலத்தில் ஆடுகிறவன், அந்த அம்பலவானரே வந்து எழுதினாரா? அப்போ ஒரு கேள்வி கேட்டார்கள், அவரே வந்து எழுதினதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் இத்தனை நாள் கேட்டோம், இத்தனை நாள் நீங்கள் பாடினதெல்லாம் நாங்களும் கூட பாடினோம், நினைவு இருந்தால் கேட்டோம், எல்லாம் பண்ணினோம், ஆனால் அதுக்கு பொருள் எங்களுக்கு தெரியலையே. அந்த பொருள் என்னன்னு சொன்னால் இன்னும் நன்றாக இருக்குமே. இவ்வளோ வசந்த பாட்டுன்னு சொன்னால் அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியணுமே, அந்த பொருளை சொல்லுங்களே. பொருளாக கேட்டீர்கள், பொருள்தானே உங்களுக்கு வேண்டும். ஆமாம், வாருங்கள்னர். இவர்கள்லாம் மண்டபத்தில் வெளியில் இருந்தார்கள். வாருங்கள்னு சொல்லி அப்படி அழைச்சின்னு போனார். நீங்கள் இப்போவும் பார்க்கலாம், தெற்கு நோக்கி அம்பலவானர் தில்லை சிதம்பரத்தில் ஆடுவார். அவர் ஆடக்கூடியதற்கு முன்னால் ஒரு மண்டபம், அங்கத்தான் போய் மக்கள் நின்று அவரை தரிசிப்பார்கள். அதுக்கும் முன்னால் இன்னொரு மண்டபம் இருக்கும். இப்போ எல்லாரையும் அழைத்து கொண்டு அந்த மண்டபத்திற்கு போனார். அங்கே போய் நின்னார். இந்த பாட்டுக்கு பொருள் தானே கேட்டீர்கள்? ஆமாம், நாங்கள் அந்த பாட்டுக்கு பொருள் கேட்டோம். ஏனென்றால் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவா செல்வர் சிவபுரத்திற்கு அங்கே அடிக்கீழ் போய் அமர்வர்னு தானே சொல்லியிருக்கு. அப்போ சொல்லிய பாட்டின் பொருள் எங்களுக்கு தெரிய வேண்டாமா? அந்த பொருளை நாங்கள் உணர்வதற்காக அந்த பாட்டின் பொருளை கேட்கிறோம். பாட்டின் பொருள்னா டிக்ஷனரி எடுத்து வச்சு, லெக்சிகன் எடுத்து வச்சு, வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை என்ன அர்த்தம்? பாட்டின் பொருளா உங்களுக்கு வேண்டும்னர். ஆமாம்னர்கள். அப்படி நிமிந்தர். தெற்கு நோக்கி ஆடிக்கொண்டிருந்த அம்பலவாணனை கைகாட்டினார். அதோ பாருங்கள், அதுதான் பாட்டின் பொருள். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவா, சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார்னா வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது இல்லை. ராமாயணத்தில் ஒரு அழகான காட்சி வரும், அந்த காட்சியை மாத்திரம் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆஞ்சநேயர் சீதையை தேடின்னு போயிடுவார். சீதை எங்க இருக்கா, சீதை எங்க இருக்கா, சீதை எங்க இருக்கா, சீதையே நினைச்சின்னு போறார். ராமர் அடையாளம் சொல்லியிருக்கார் சீதை எப்படி இருப்பான்னு. அந்த சீதையை மனசில் நினச்சிருந்தே எப்படி அடையாளம் சொன்னது, இப்படி இருப்பாளா, இப்படி இருப்பாளா, இந்த அடையாளம் சொன்னாரே, இந்த அடையாளம் சொன்னாரே, அதையே நினைத்து கொண்டு போகிற ஆஞ்சநேயர் மரத்து மேலே உட்காந்து பார்க்குறார். கீழே அவள் உட்காந்துருக்கா. வால்மீகி சொன்னார், அவள் தான் சீதைன்னு பார்த்துட்டார். ஆனால் பார்த்த உடனே அவள் சீதைன்னு முழுசாக மனசு நம்ப ஆரம்பிக்கலையாம். இத்தனைக்கும் சீதையவே நினச்சின்னு போகிறவருக்கு எதை நினைக்கிறோமோ அதுதானே கண்ணுக்கு முன்னால் தெரியணும். ஆனால் தெரியலையாம். ஏன் தெரியலன்னா, காலம் காலமாக வேத அத்தியனம் செய்தவர்கள் கூட வேத பொருளை உணராமல் செய்வது மாதிரி சீதையையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயருக்கு கூட அவள்தான் சீதை என்பது உணரவில்லை. அப்போ பாட்டை படிக்கிறதுங்கிறது அந்த பாட்டை வெறுமே அந்த சொற்களை பதங்களை படிப்பதோ பாராயணம் செய்வதோ இல்லை. அந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூட பாட்டுக்கு பொருள் தானே கேட்டீர்கள், இதுதான் பொருள், இதுதான் பொருள்னு அப்படி கையை நீட்டினாரா இல்லையா? இந்த மண்டபத்துக்கும் அம்பலவாணன் சன்னதிக்கும் நடுவில் அஞ்சு படி இருக்கும். பஞ்சாட்சர படினே பேர். நமச்சிவாய அப்படிங்கிற அந்த ஐந்து சொற்கள், ஐந்து எழுத்துக்கள் இருப்பதாக கணக்கு. பஞ்சாட்சரம் களிற்றுப்படின்னு சொல்லுவார்கள். ரெண்டு பக்கத்துலையும் இப்படி யானை மாதிரி கல்லில் யானபம் இருக்கும். அதனால் களிறு இருப்பதனால் அதற்கு களிற்றுப்படி. அந்த படியில் வச்ச ஒரு நூல், பிற்காலத்தில் அந்த படியில் ஒரு நூல், இந்த நூல் ஏற்றுக்கொள்ளப்படலாமா கூடாதாங்கிற ஒரு சர்ச்சை வந்தபோது ஒரு நூல் அங்கே வைக்கப்பட்டது. அந்த யானை கல் யானை எடுத்து கொடுத்து தான் உள்ள. அந்த கல் யானை ஏற்றுக்கொண்டதனால், களிறு ஏற்றுக்கொண்டதனால் அந்த நூலுக்கே களிற்றுப்படியார்னு பேர். இருக்கு இன்னமும் மெய்கண்ட சாத்திரத்தில். அந்த களிற்றுப்படி அஞ்சு படி,
என்ன கணக்குன்னு சொன்னால், அந்த நமச்சிவாய என்கிற அந்த பஞ்சாட்சரத்தை தாண்டினால் இறைவனோடு கலக்கலாம். அந்த படி வழியாக, பஞ்சாட்சரம் வழியாக நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அந்த நமச்சிவாயத்தின் பொருள் உணர்ந்து உள்ளே போய் சேரலாம்ங்கிறது தான் அந்த படிக்கு கணக்கு. அதுதான் பொருள்னு கையை நீட்டினாரா இல்லையா? அங்கேருந்து அவர் பிடிச்சி விழுத்துட்டார். இவர் போகலை, இவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னார், குருவாக வந்து அந்தணனாக வந்து என்னை திருத்தி ஆட்கொண்டனாரே, அங்கேருந்து அவர் பிடிச்சி விழுத்தார். அதுக்கப்புறம் மாணிக்க வாசகரை உடலோடு யாரும் பார்க்கவில்லை. உடலோடு அதுக்கப்புறம் மாணிக்க வாசகரை யாரும் பார்க்கல. அதனால தான் இன்னைக்கும் நடராஜ பெருமானுடைய சந்நிதியில் மணிவாசக பெருமான் ஒரு மூலையில் இருக்கிறார் என்பதாக கணக்கு. இறைவனோடு இரண்டர கலந்தவர், இறைவனோடு கலந்தவர். இது நடக்குமா? இது நடக்குமா? இப்படியெல்லாம் நடக்குமா? இது அதிசயம் இல்லையா? இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவனாக இருக்கக்கூடியவனை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு சொல்லி எப்போதும் அந்த திருநாமத்தை சிந்தித்தால் இது நடக்கும். மாணிக்க வாசகருக்கு மாத்திரம் இல்லை, இன்னொருத்தருக்கும் நடந்தது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே தில்லை சிதம்பரத்தில் ஒருத்தர் போய் நின்னார். மாணிக்க வாசகரை அப்படி கையோட தூக்கி உன்னோட சேர்த்துட்டியாமே, மாணிக்க வாசகர் பேர் எனக்கு அருளாயோ, மாணிக்க வாசகருக்கு கொடுத்த அந்த பேர் எனக்கு கொடுக்க மாட்டாயான்னு நின்று பாடினார். பாடி முடிக்கும்போது மாணிக்க வாசகரை தூக்கியது போலவே அவரையும் பஞ்சாட்சர படி தாண்டி தூக்கி தன்னோடு சேர்த்து கொண்டார் அம்பலவாணர். தமிழிசை மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கிய முத்துத்தாண்டவருக்கு நடந்தது. அப்போ என்ன அதுக்குள்ளே இருக்கக்கூடியதுனா ஒன்றே ஒன்று தான், மாணிக்க வாசகரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். அவர் இதயம்னு சொன்னாரே, இமைப்பொழுதும் என் நெஞ்சுன்னு சொன்னாரே, அந்த நெஞ்சுங்கிறதுக்கு என்ன பொருள்? நெஞ்சுன்னா ஹார்ட். இன்னைக்கு நாம் பார்க்குற ஹார்ட் 4 சேம்பர்லாம் இல்லை. நெஞ்சத்திலேயா சிந்தனை வருது, மூளையில் தானே சிந்தனை அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இந்த நெஞ்சுங்கிறது நம்ம வேறு வழி இல்லை. அதனால தான் அந்த நிமிஷம்ங்கிறத சொன்னேன். வேறு வார்த்தை நமக்கு கிடைக்கல. எங்கேயோ இருக்கிற நிமிஷத்தை கொண்டு வந்து மினிட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம். டிரான்ஸ்லேஷனில் வந்த பிரச்சனை அது. அப்போ நெஞ்சம்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நெஞ்சம்ங்கிறது நமக்கு வேறு வார்த்தை கிடைக்கல, ஹிருதயத்துக்கு கொண்டு வந்து அதை சேர்த்துட்டோம். ஆனால் இந்த நெஞ்சம்ங்கிறது என்ன தெரியுமா? அறிவு வேலை செய்கிற இடமில்லை, அன்பு வேலை செய்கிற இடம். இந்த நெஞ்சம் என்பது உணர்வு வேலை செய்கிற இடம். உணர்வும் அன்பும் இருந்து ஆண்டவனை சரணடைந்தால் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதானாக அவன் இருப்பான். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் மணிவாசகரை போன்ற பேர் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதை நினைவூட்டி அந்த அம்பலவாணருடைய அருளும் மணிவாசக பெருமானின் அருளும் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எப்போ வருவாரோ இல்லை, எப்போதும் வருவார் என்பதையே இங்கே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போன்று மிக அழகாக சொற்பொழுவாற்றிய நமது எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டிக் கொள்ளலாம்.